रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुन मध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां युनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतः तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपते वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीकुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाथ श्रीभक्तिदारकुलजेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेण वरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्गसमुनिम् प्रणतोऽस्तु नित्यं मुन्नै विनयहर मुङ्गीर्कुर्यमदन् पोन्नङ்கழக்கமலப்போதிரண்டுமென்னுடைய சென்னிக்கனியாகச் சேர்த்தினே தென்புலத்தார்க்கென்னு கடவுடையேன் யான் நயந்தெருவேரின்பமெல்லாம் பகுதிநின்னார்வாள் சயந்தெருகீர்த்தி ராமானு சமரி தாளினைமேல் உயர்ந்த குணத்து திருவரங்கத் தமுதோங்கும் அன்பாலியம்பும் கலித்துறை அந்தாதி ஓத இசை நெஞ்சமே சொல்லின் தொகை கொண்டு உணதடிப்போதுக்குத் தொண்டு செய்யும் நல்லன்பரே தோன் நாமமெல்லாம் எந்த நாவினுள்ளே அல்லும் பகலும் அமரும் படி நல்கு அரிசமய வெல்லும் பரம ராமானுசா இதன் விண்ணப்பமே பூமன்னுவாது பொருந்திய மார்பன் புகழ் மலிந்த பாமன்னுமாறன் அடிபனைந்து இந்தவன் பல்கலையோர் தாம் மன்ன வந்தவி ராமானுசன் சரணாரவிந்தம் நாம் மன்னி வாழ நெஞ்சே சொல்லுவோம் அவன் நாமங்களே. திருவரங்கத்தமுதனார் ஆச்சாரிய பக்தி மேலீட்டினாலே, அதுவும் பகவத் ராமானுஜரிடம் அளவு கடந்த பக்தி இருந்தபடினாலேயே அதனுடைய பிரவாகமாக இந்த நூற்றந்தாதியை அருளி செய்தார். இதை முதலிலே பகவத் ராமானுஜன் சமர்ப்பித்தாராம் ஒரு நூற்றந்தாதி பண்ணி. அப்போ பகவத் ராமானுஜர் சொன்னாராம், என்னை பற்றி சொல்லுவது இருக்கட்டும், முதலிலே ஆழ்வார் ஆச்சாரியர்களை பற்றி சொல்லும் அப்படின்னு சொன்னாராம். அதனாலதான் முதல்ல ஆரம்பத்துல எல்லா ஆழ்வார்களை குறித்தும் இந்த மாதிரி குறிப்பாக சில ஆச்சாரியர்களை குறித்தும் பாசுரங்கள் முதலிலே சேர்த்தார் இவர். இது பகவத் ராமானுஜருடைய நியமனம் என்பதாக சொல்லுகிறார்கள் அப்படின்னு ஒரு ஐதிஹியம் ஒன்று சொல்லுகிறார்கள். அந்த ரீதியிலே ஆழ்வார் ஆச்சாரியர்களிடம் அத்தனை ஈடுபாடு பகவத் ராமானுஜருக்கு இருந்தபடியால் தான் நமக்கு ஈடுபாடு வந்திருக்கு ஓரளவு. ஏனால் அந்த ஈடுபாட்டுடன் அத்தனை அர்த்தங்கள் அத்தனை காலக்ஷேபங்கள் எல்லாத்தையும் ராமானுஜர் நடத்தி கொடுத்திருக்கார். பின் சந்ததியில தொடர்ந்து வரும்படி பகவத் ராமானுஜர் அதை அற்புதமாக ஒரு சம்பிரதாய நிர்வாகம் ஒன்று பண்ணியிருக்கார். அதனால்தான் நம்ம எல்லாம் அனுபவிக்க முடியிருக்கு. அது மொத்தமும் இதுவரை இருந்த பாசுரங்களிலே நாம் ஓரளவு பார்த்தோம். இதில் ஒவ்வொரு பாசுரத்துக்குமே அநேக அர்த்தங்கள் உண்டு. இருந்தா கூட நம்ம பாசுரம் அதனுடைய அர்த்தம் என்கிற ரீதியிலே பார்த்துட்டு இருக்கோம். இனிமேல் நாம் இப்போது பார்க்க வேண்டிய விஷயம் பகவத் ராமானுஜருடைய கருணை, அவருடைய அவதார பெருமைகள், அந்த அவதாரத்தின் நோக்கம், எம்பெருமான் அவரை கொண்டு நிறைவேற்றிய சில சாதனைகள், இதையெல்லாம் நாம் இனிமேல் அடுத்தடுத்த பாசுரங்களிலே பார்க்க வேணும். இப்பொழுது 23வது பாசுரம். வைப்பாயவான் பொருள் என்று நல்லன்பர் மனத்தகத்தே எப்போதும் வைக்கும் ராமானுசனை ஈரநிலத்தில் ஒப்பாரில்லாத உருவினையேன் மஞ்ச நெஞ்சில் வைத்து முப்போதும் வாழ்த்துவன் என்னாம் இது அவன் மொய் புகழ்கே. பகவத் ராமானுஜரை ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய பாக்கியம் யாருக்கு உண்டு என்றால் நல்ல பக்தர்கள் அவர்கள் ராமானுஜரை வைப்பாய வாய் நிதி, அதாவது வைப்பு நிதியாக இருக்கக்கூடிய வைப்பாய வான் பொருள் என்பதாக, வைப்பு நிதியாக இருக்கக்கூடியவன் என்பதாக சொல்லுகிறார்கள். அது பொருத்தமாக இருக்கும். ஆனால் மகாபாபி நான், உலகத்திலேயே ஒப்பில்லாத மகாபாபியாக இருக்கக்கூடியவன் நான், அப்படிப்பட்ட நானும் என்னுடைய நெஞ்சில் ராமானுஜரை வைத்து வாழ்த்துகிறேனே, இதனால் அவன் புகழுக்கு என்ன ஆகுமோ என்று நான் பயப்படுகிறேன். மொய்த்த வெந்தி வினையால் பல்லுடல் தோறும் மூத்து அதனால் ஏய்த்தொழிந்தேன் முன்னாள்களெல்லாம் இன்று கண்டுயர்ந்தேன் பொய்த்தவம் போற்றும் புலைச்சமயங்கள் நிலத்தவியா கைத்தமை ஞானத்து
ராமானுசன் என்னும் கார் தன்னையே என் கதையை பற்றி சொல்ல வேணும். நான் இத்தனை காலமாக எத்தனையோ ஜென்ம ஜென்மாந்தரங்களாக பல பல பிறவியெல்லாம் எடுத்தேன். பிணி பசி மூப்பு துன்பம் ஆகிய எல்லாவற்றையும் நான் பட்டேன். அப்பொழுது இதெல்லாம் என்னுடைய பழைய கதை என்று ஆகிவிட்டதே. இதெல்லாம் எல்லாருக்கும் தொடர் கதைதானே, தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். துக்கமோ இல்ல பிணி பசி மூப்போ இல்ல பிறவியோ எல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கும். ஆனால் இப்பொழுது எனக்கு இதெல்லாம் பழைய கதை. இதெல்லாம் முனநாள்கள் எல்லாம் இப்படி இருந்தேன், இன்று கண்டு உயர்ந்தேன். இன்று என்ன ஆயிற்று? மெய்ஞானியான ராமானுஜன் என்னும் கார் மேகத்தை நான் கண்டுகொண்டேன். இந்த மண்ணிலே பொய்த்தவம் போற்றும் பிற மதங்களை களைந்த மெய்ஞானி பகவத் ராமானுஜர். நான் எத்தனையோ தவத்தை சொல்லக்கூடிய எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் அதையெல்லாம் களைந்து உண்மையை நமக்கு உரைத்த பகவத் ராமானுஜர் என்னும் மெய்ஞானி, அந்த மெய்ஞானத்து ராமானுஜன், அந்த ராமானுஜன் என்னும் மேகத்தை நான் கண்டுகொண்டேன். அதனால் என்னுடைய பழைய கதையெல்லாம் பழைய கதையாகிவிட்டன. இப்பொழுது நான் புதிதாக ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்து விட்டேன். 25வது பாசுரம். காரே கருணை ராமானுசா இக்கடலிடத்தில் ஆரே அறிபவர் நின் அருளின் தன்மை அல்லலுக்கு நேரே உறைவிடம் நான் வந்து நீ என்னை உய்த்தபின் உன் சீரே உயிர்குயிராய் அடியேற்கின்று தித்திக்குமே. ராமானுசன் என்று சொன்னாலே கருணை ராமானுசன். எப்படியானால் மேகம் என்று சொன்னாலே மழை பொழியும் மேகம் என்று நினைவுக்கு வருகிறதோ, அதே போல இந்த கடல் சூழ்ந்த பூமியில் ராமானுஜருடைய கருணையின் பெருமையை யாழ்தான் முழுதுமாக சொல்வார்கள். கருணை கடலாயிற்றே பகவத் ராமானுஜர். அதற்கு நல்ல உதாரணம் என்ன என்று கேட்டால், என்னையும் கூட ஆட்கொண்டிருக்கிறாரே, நான் அல்லலுக்கு நேரே உறைவிடம், மகாபாபி, பல துக்கங்களை எல்லாம் அனுபவிக்க வேண்டியவன், எனக்கு அனுகிரகம் பண்ணி ஒரு லாபமும் ஒருவருக்கும் கிடையாது, அப்படி ஒண்ணுக்கும் உபயோகம் இல்லாத மகாபாபியான என்னை கூட ராமானுஜர் வந்து ஏற்றுக்கொண்டார். அப்படி என்னால் அவர் உண்மையிலேயே கருணை கடைதான். அப்படி ராமானுஜர் ஏற்றுக்கொண்ட பின், ராமானுஜரே உம்முடைய கருணை குணமே நான் போற்றி கொண்டிருக்கிறேன், வேற எதையும் பேச மாட்டேன். அடியேற்கு அதை சொல்ல சொல்ல அதை நினைக்க நினைக்க தித்திக்கிறது. திக்குற்றகே தே ராமானுசனை என் செய்வினையாம் மெய்க்குற்றம் நோ நீக்கி விளங்கிய மேகத்தை மேவு நல்லோர் எக்குற்றவாளர் எது பிறப்பு ஏதியல்வாக நின்றோர் அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வே நம்மையாட்கொள்ளுமே. ராமானுஜரிடம் இருக்கும் கூடிய பக்தி என்பது அவருடைய அடியார்கள் வரை போகிறது. ஏனென்றால் ராமானுஜர் உண்மையிலேயே என்னுடைய மெய்க்குற்றங்களெல்லாம் நீக்கிய மேகமாக இருக்கக்கூடியவர். உலகமெங்கும் அவர் புகழ் பரவி இருக்கிறது. அப்படிப்பட்ட மேகத்தை யார் ஆசிரியத்து இருக்கிற நல்லார்களோ, அவர்கள் யாரானாலும் சரி, அவர்கள் என்னை ஆட்கொள்ள தகுந்தவர்கள். அவர்களுக்கு அவர்கள் எக்குற்றவாளர் எது பிறப்பு ஏது இயல்பாக நின்றோர், அவர்களுக்கு என்ன பிறப்போ என்ன தொழிலோ இல்ல அவர்கள் என்ன பாபம் செய்தார்களோ எப்படி வேணுமானாலும் இருக்கட்டும், அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை. அவர்கள் ராமானுஜர் அடியார்கள் என்பது ஒன்றே எனக்கு போரும். அப்படியானால் அவர்கள் செய்கிற அக்குற்றம் அப்பிறப்பு அவ்வியல்வு அதுவே என்னை ஆட்கொள்ளும். அதாவது பகவத் ராமானுஜருடைய பக்தர்கள் அவர்கள் என்ன தொழில் செய்கிறார்கள், அவர்கள் என்ன பிறப்பிலே இருக்கிறார்கள், அவர்கள் என்ன நல்லவர்களா கெட்டவர்களா, இதையெல்லாம் பார்த்து நாம் அகலக்கூடாது. அவர் ராமானுஜ பக்தன்கிற ஒரே காரணத்தினாலே அந்த ராமானுஜ தாச தாசராக நாம் இருக்க வேணும் அப்படிங்கிறதை தன்னுடைய அனுஷ்டானத்தின் மூலமாக காண்பிக்கிறார் அமுதனார். அதையெல்லாம் நாம் பார்க்க மாட்டேன், அவ தப்பு செய்கிறவாளவே இருக்கட்டும், ஆனால் ராமானுஜ தாசன் சொன்னா அவருக்கு தாசன் தான். ஆக அவருடைய தொழிலோ பிறப்போ எனக்கு தடையாக இருக்க முடியாது. 27வது பாசம். கொள்ள குறைவற்றிலங்கி கொழுந்து விட்டோங்கிய உன் வள்ளல் தனத்தினால் வல்வினையேன் மனம் நீ புகுந்தாய் வெள்ளை சுடர்விடும் உன் பெருமேன்மைக்கு இழுக்கு இதென்று தள்ளுற்றிறங்கும்
ராமானுசா எந்த நினஞ்சமே, ராமானுசா உனது வள்ளல் தன்மைக்கு குறைவே கிடையாது, அது மேலும் மேலும் ஓங்கி ஓங்கி வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தானே மகாபாபியான என் மனசளவில் கூட நீ வந்து நிற்கிறாய், என்னை ஆட்கொண்டாய், அது மட்டும் இல்லாமல் என் மனசிலே நீ தித்திக்கிறாய். அப்படின்னா அப்போ உன்னுடைய வள்ளல் தனம் எப்படிப்பட்டது, உன்னுடைய கருணை எப்படிப்பட்டது. ஆனால் எனக்கு ஒரு கவலை, உன்னுடைய மேன்மைக்கு இது இழுக்காகிவிட்டதே, நான் உன்னுடைய சிஷ்யன் என்று சொல்லிக் கொண்டால் அதனால் உனக்கு இழிவாகிவிடுமே, ஆக வெள்ளை சுடர்விடும் உன் பெருமேன்மைக்கு இது இழுக்காகிவிடுமே என்றே நான் பயப்படுகிறேன். நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன், நங்கள் பஞ்சி திருவடி பின்னை தன் காதலன், பாதம் நன்னா வஞ்சற்கு அரிய ராமானுசன் புகழன்றி, என் வாய் கொஞ்சி பரவகில்லாது என்ன வாழ்வு இன்று கூடியதே. பகவத் ராமானுஜனை யார் அடைய முடியும் என்றால், கண்ணபிரானுடைய திருவடிகளிலே யார் காதல் உள்ளவர்களோ அவர்களால் தான் பகவத் ராமானுஜனை அடைய முடியும். அதாவது பகவத் பக்தர்கள், பகவானிடம் நல்ல பக்தியும் ஸ்நேகமும் உள்ள அடியவர்கள் இருக்காளே, அவர்களுக்கு தான் ராமானுஜரை புரியும், இல்லாட்டா அவரை புரிய முடியாது. கண்ணன் எப்படிப்பட்டவன்னா, நெஞ்சில் கரை கொண்ட கஞ்சனை காய்ந்த நிமலன், மனசிலே எப்பொழுதுமே கண்ணனை கொல்ல வேண்டும் கொல்ல வேண்டும் எண்ணத்தோடு இருந்த கம்சன், அந்த கம்சனை கொன்றவன், மிகவும் தூய்மையானவன், பஞ்சி திருவடி பெண்ணை தன் காதலன், பஞ்சு போன்ற திருவடி உண்ட நப்பெண்ணை பிராட்டியன் காதலன், அவன் திருவடிகளிலே அன்பு உள்ளவர்கள்தான் ராமானுஜனை அறிவார். கண்ணனுடன் பக்தி இல்லாதவர்கள் ராமானுஜனை அறிய முடியாது. அப்படிப்பட்ட ராமானுஜன் புகழ் அன்றி என் வாய் வேதி வேறு எதையும் கொஞ்சி பரவகில்லாது, கொஞ்சி பேசாது. என்ன வாழ்வு, என்ன ஒரு அற்புத வாழ்வு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது அந்த கண்ணபிரானிடம் ஈடுபடுபவர்கள் சில பேர், ஆனா என் வாய் கண்ணபிரானையும் விட்டு இந்த ராமானுஜனும் ஈடுபடுகிறது. கண்ணபிரானை கொஞ்சுவர்கள் சில பேர், ஆனால் என் வாய் கண்ணபிரானை விட்டு ராமானுஜனை கொஞ்சுகிறது. என்ன வாழ்வு எனக்கு கூடியதே, அற்புதமான வாழ்வாயிற்று என்று தன்னைத்தானே தட்டி கொள்கிறார். 29. கூட்டும் விதி என்று கூடுங்கொலோ, தென்குருகை பிரான் பாட்டென்னும் வேத பசுந்தமிழ் தன்னை, தன் பக்தி என்னும் வீட்டின் கண் வைத்த ராமானுசன் புகழ் மெய்யுணர்ந்தோர் ஈட்டங்கள் தன்னை, என் ஆட்டங்கள் கண்டு இன்பமே திடவே. தென்குருகை பிரான் நம்மாழ்வார் அவருடைய பாட்டு என்னும் வேத பசுந்தமிழை தன்னுடைய வீட்டிலே ராமானுஜர் வைத்தார். அவருடைய வீடு என்பது பக்தி என்கிற வீட்டிலே ராமானுஜர் வைத்தாராம். நம்மாழ்வாருடைய பாட்டை தன் வீட்டிலே வைத்தார். அந்த ராமானுஜருடைய புகழ் உணர்ந்தோர்கள் அவர்கள் கோஷ்டியாக நின்று கொண்டு, கூட்டமாக நின்று கொண்டு அவர்கள் கானம் செய்கிறார்கள். அந்த கூட்டத்தை கண்டு என் கண் ஆட்டங்கள் இன்பமெய்ய வேணும், அப்படிப்பட்ட பாக்கியம் எனக்கு எப்பொழுது வாய்க்குமோ என்பதாக சொல்லுகிறார். அவன் புகழ் மெய்யு ராமானுஜன் புகழ் மெய்யுணர்ந்தோர் ஈட்டங்கள் தன்னை, என் ஆட்டங்கள் கண்டு இன்பமெய்திரவே. நிறைய பேர் கோஷ்டி கோஷ்டியாக ராமானுஜனுடைய புகழை பாடி பாடி இருக்க, அந்த கோஷ்டியை நான் பார்த்து பார்த்து ஆனந்திக்க வேணும். 30. பாத்திரம். இன்பம் தரு பெருவீடு எய்து என் இன்பம் தரு பெருவீடு வந்தே இதிலன், என் நிறந்த துன்பம் தரு நிறையம் பல சூழிலன், தொல்லுலகில் மண்பல்லுயிர்கட்கு இறையவன் மாயனென மொழிந்த அன்பன் அனகன் ராமானுசன் என்னை ஆண்டனே. ராமானுசன் என்னை ஆண்டு விட்டான். எந்த ராமானுசன் அப்படின்னா, உலகத்திலே எல்லா உயிர்களுக்கும் இறைவன் எம்பெருமான் சிவன் நாராயணன் தான் என்று உலகத்துக்கெல்லாம் உபதேசம் செய்த மாயன் அனகன் குற்றமில்லாதவன் ராமானுசன் என்னை ஆண்டுவிட்டான், என்னை ஆட்கொண்டு விட்டான். இனிமேல் எனக்கு நரகம் வந்தால் என்ன, சொர்க்கம் வந்தால் என்ன, மோட்சம் வந்தால் என்ன, எதை பற்றியும் கவலை இல்லை என்றார். இன்பம் தரு பெடுவீடு வந்து எய்தினன், துன்பம் தரு நிறையம் பல சூழிலன், என்ன வந்தாலும் கவலை இல்லை, ராமானுசன் ஆட்கொண்டு விட்டான். நான் என்ன அர்த்தம் கேட்டா, இந்த பிறவியிலேயே மோட்ச சுகம் சில பேருக்கு கிடைக்கும், இந்த பிறவியிலேயே நரக துக்கம் சில பேருக்கு கிடைக்கும்,
அந்த மாதிரியாக பல பேர் பலவிதமாக இருக்கிறார்கள். உமக்கு இந்த பிறவியில என்ன வேணும், மோட்ச சுகம் வேணுமா, நரக துக்கம் வேணுமா என்று கேட்டால், எனக்கு ராமானுஜருடைய திருவடி வேணும், அதை தவிர வேறு சுகமானா எனக்கு என்ன, துக்கமானால் எனக்கு என்ன. ஆண்டுகள் நாள் திங்களாய் நிகழ்காலமெல்லாம் மனமே, இண்டு பல் யோனிகள் தோர் உழல்வோம், இன்று ஓரென்னின்றியே காந்தகுதோழன்னல் தென்னத்தியூரர் களரினை கீழ் பூண்டவன் பாலன் ராமானுசனை புரிந்தினமே. மனமே பார்த்தாயா, எத்தனை ஆண்டுகள் ஆண்டுகளாக எத்தனை பிறப்பு எடுத்தோம், ஆண்டுகள் நாள் திங்களாய் ஈண்டு பல்யோனிகள், எத்தனை பல பல பிறப்பெல்லாம் நாம் எடுத்தோம். இன்று ஏதோ மனித பிறவியிலே வந்து பிறந்திருக்கோம். இப்ப நாம் எதிர்பார்க்காமலேயே ராமானுசரை புரிந்தினமே, ராமானுசனை சேர்ந்திருக்கிறோமே. அதுவும் எப்படிப்பட்ட ராமானுசர் என்றால், காந்தகு தோழன்னல் என்று சொல்லும்படியாக, தோள் கண்டார் தோளே கண்டார் என்று சொல்லும்படியாக, திருத்தோள் அழகராக இருக்கக்கூடிய பேரொராளப்பிரான் காஞ்சிபுரத்திலே, அவருடைய கழலினை கீழ் பூண்ட அன்பாளன், அவருடைய திருவடி கீழே சேர்ந்து இருக்கக்கூடிய அன்பாளன் ராமானுஜர். பேரொருளாண்டம் இவருக்கு அன்பு, அது மட்டுமல்ல பக்தர்களிடம் இவருக்கு அன்பு. அப்படிப்பட்ட மகா அன்பாளனான ராமானுஜனை நாம் சேர்ந்து விட்டோமே, இதை நீ நினைத்து பார்த்தாயா, எத்தனை ஜென்மம் எடுத்தோமே, ராமானுஜன் மாதிரி ஒரு ஆச்சாரியர் நமக்கு கிடைப்பார் என்பதை நீ நினைத்து பார்த்தாயா மனசே. பொருந்திய தேசும் பொறையும் திரளும் புகழும் நல்ல திருந்திய ஞானமும் செல்வமும் சேரும், செருகலியால் வருந்திய ஞானத்தை வன்மையினால் வந்தடுத்தடைத்த வருந்தவன் எங்கள் ராமானுசனை அடைபவர்க்கே. எனக்கு மட்டுமல்ல, எங்கள் ராமானுசனை அடைபவர்க்கு என்னென்னமோ நல்ல நல்ல குணங்கள் எல்லாம் வாய்க்கும். ராமானுஜன் அவதாரம் செய்து இந்த பூமியை காத்தான். இல்லாவிட்டால் மோசமான கலியுகத்தினாலே பூமி மிகவும் வருத்தத்திலே இருந்திருப்பார். அப்படிப்பட்ட ராமானுஜனை அடைபவர்க்கு என்னென்ன வரும், பொருந்திய தேசும், நிலையான தேஜஸ் வரும், நல்ல பொறுமை வரும், நல்ல திறமை வரும், எல்லாரும் போற்றும்படியான புகழ் வரும், நல்ல திருந்திய ஞானம் வரும், நல்ல கைங்கரிய செல்வம் வெறும் ராமானுஜரை அடைபவர்க்கே. 33. அடையார் கமலத்து அலர்மகள் கேள்வன் கை ஆழி என்னும் படையோடு நாந்தகமும் படரு தண்டும் ஒன் சார்ங்கவில்லும் புடையார் புரி சங்கமும் இந்த பூதலம் காப்பதற்கென்று இடையே ராமானுஷ முனியாயின இந்நிலத்தே. பகவத் ராமானுஷ முனியானவர் இந்த மண்ணுலகை காப்பதற்காகவே அவதாரம் செய்தார். எம்பெருமான் மண்ணுலகை காப்பதற்காக அல்லது விண்ணுலகை காப்பதற்காக எம்பெருமான் பஞ்ச ஆயுதங்களை ஏந்தியுள்ளானே, அந்த பஞ்ச ஆயுதங்கள் தான் ஒன்று சேர்ந்து பகவத் ராமானுஜராக அவதாரம் செய்தன. அடையாறு கமலத்து, இலையோடு இருக்கக்கூடிய கமலத்திலே இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார் அந்த கமலத்தை கூட விட்டுவிட்டு எம்பெருமானுடைய திரு மார்பிலே எழுந்திருளி இருக்கிறார். அந்த திருமகள் மார்பன், அவனுடைய கையிலே இருக்கக்கூடிய ஆழி என்னும் சுதர்சனர், நாந்தகம் என்னும் வில், தண்டு எனக்கூடிய கதை, சாங்கம் என்னும் வில், குடையார் புரி சங்கமும் விஸ்தாரமாக இருக்கக்கூடிய அந்த சங்கம் பாஞ்சஜன்யம், இந்த பஞ்ச ஆயுதங்களும் இந்த பூதலம் காப்பதற்காகவே அவைதாமே ராமானுஜ முனியாக அவதாரம் செய்தன என்று ஒரு அவதார ரகசியத்தை இந்த பாசுரத்திலே சாதிக்கிறார். இது ஒரு அற்புதமான விஷயம். இதை அடியுற்றி சுவாமி தேசிகன், பிரசயன் விமதேஷு தீக்ஷபாவம் பிரஜுர் அஸ்மத் பரிரக்ஷனே யதீந்திரா அபிருஷத் பிரதிபந்தயன் மயத்வைஹி வவ்ருதே பஞ்சபிராயுதைர் முராரேகே அப்படிங்கிற. எம்பெருமான் எதுக்காக பஞ்ச ஆயுதம் தாங்கி கொண்டிருக்கிறான் என்றால், உங்களை எல்லாம் என்னால் ரட்சிக்க முடியும் அப்படின்னு ரக்ஷணத்துக்காக ஆயுதங்களை தாங்கி இருக்கிறான். அப்போ எம்பெருமான் ராமானுஜராக இங்க வந்து அவதாரம் பண்ணி இந்த பூமியை காப்பாத்தினான் அப்படின்னா, அப்ப பஞ்ச ஆயுதங்கள் தான், அதாவது ரட்சகம் செய்யக்கூடிய பஞ்ச ஆயுதங்கள் தான் இந்த பூமியை ரட்சிப்பதற்காக. பிரபுவும் அஸ்மத் பரிரக்ஷனே, நம்மளை காப்பாற்றுவதற்காக, நம்மளுடைய பாவங்களை போக்கி நம்மளை காப்பாற்றுவதற்காக ஆயுதங்கள் அவதாரம் செய்தன. எப்படியானால் சத்துருக்களை ஒழித்து சாதுக்களை காப்பாற்றுமோ, அதுபோல நம்முடைய பாவங்களை ஒழித்து நம்மை காப்பாற்றுவதற்காக பஞ்சாயுதங்கள் ராமானுஜராக அவதாரம் செய்தன என்று ஒரு அவதார ரகசியம் இந்த பாசுரத்தில்.
நிலத்தை செருத்துண்ணும் நீச கலியை நினைப்பறிய பலத்தை செருத்தும் பிறங்கியதில்லை என் பெய்வினை தென்புலத்தில் பொறித்த அப்புத்தக சும்மை பொறுக்கிய பின் நலத்தை பொறுத்தது ராமானுசன் தன்னய புகழே. ராமானுஜன் தன் நயப்புகள், ராமானுஜனுடைய குணம், அந்த குணத்தினுடைய பெருமை எப்போது எல்லாருக்கும் பிரகாசமாயிற்று என்றால், இந்த பூமியை ரட்சித்தார். அதாவது பூமியை துன்புறுத்தி வந்தது கலிபுருஷன். கலியினுடைய கோலாகலத்தினாலே வேதத்தினுடைய அர்த்தங்கள் எல்லாம் மாற்றி, இதிகாச புராணங்களுடைய அர்த்தங்களை எல்லாம் மாற்றி, வைஷ்ணவ தர்மங்களை எல்லாம் தொலைத்து, ஆச்சார அனுஷ்டானங்களை எல்லாம் தொலைத்து, இப்படியெல்லாம் ஒரு ஆட்டம் ஆரம்பிக்கும் போது பகவத் ராமானுஜர் அவதாரம் பண்ணினார். அந்த கலிபுருஷனுடைய மாபெரும் பலத்தை அழித்தார். அதனாலே அந்த பலத்தை அழித்தபடினாலே அவர் புகழ் உலகத்திலே புரிய ஆரம்பித்தது. ஆனால் அவர் புகழ் எப்பொழுது நன்றாக பிரகாசித்தது என்றால், நான் செய்த பாபங்களை எல்லாம் அந்த யமலோகத்திலே சித்திரகுப்தன் எழுத்தி வைத்திருக்கிறானே ஒரு ஓலையிலே, அந்த புத்தக சுமை, அது ஓலை இல்லாது அது புஸ்தக சுமை, அது அத்தனை பாபம் பண்ணியிருக்கேன், அந்த புஸ்தக சுமை மொத்தத்தையும் அந்த புத்தக கட்டு மொத்தத்தையும் அழித்து விட்டார் ராமானுஜர். சித்திரகுப்தன் கையில இருக்கிற என் பாப கணக்கு மொத்தமும் அழிந்து விட்டது. அதற்கப்புறம்தான் ராமானுஜருடைய புகழ் மிக மிக அதிகமாக வளர்ந்தது. இந்த ராமானுஜரை ஆசிரியத்து இந்த அமுதனார் கூட நல்லவர் ஆயிட்டாரு அப்படின்னு அப்புறம்தான் இவருடைய பெருமை எல்லாருக்கும் புரிய ஆரம்பித்தது. நயவேன் ஒரு தெய்வம் நான் இலத்தே சில மானிட, அதாவது என்ன அர்த்தம்னா, போன பாசுரத்துல பகவத் ராமானுஜர் எத்தனையோ கிரந்தங்களை எல்லாம் சாதித்து, வேத வேதாந்த அர்த்தங்களை எல்லாம் ஸ்தாபித்து, கலிபுருஷனை நடமாட விடாதபடி பண்ணிட்டார். ஆனா அதை காட்டுல பெரிய பெருமை என்னன்னு கேட்டா, என்னை போன்றவர்களை கூட திருத்தி எங்கள் பாபத்தை போக்கி அருளினார் அப்படிங்கிறதை அனுசந்தானம் பண்ற. இப்போ 35வது பாசுரம், நயவேன் ஒரு தெய்வம் நான் இலத்தே சில மானிடத்தை புயலே என கவி போற்றி செய்யேன் பொன்னரங்கமென்னில் மயலே பெருகும் ராமானுசன் மண்ணுமா மலர்த்தாள் அயரேன் அறிவினை என்னை எவ்வாறின்றடற்பதுவே. இந்த இந்த மண்ணிலே நான் பிற தெய்வங்களை மதிக்க மாட்டேன். இந்த மண்ணிலே நான் மனுஷர்களை போற்றி பாட மாட்டேன். இந்த மண்ணிலே நான் ராமானுஜன் திருவடி தாமரையை மறக்க மாட்டேன். அரங்கம் என்று சொன்னாலே அன்பு பெருகும் ராமானுசன். பொன் அரங்கம் என்னில் மயலே பெருகும் ராமானுசன். யாராவது ஸ்ரீரங்கம் சொன்னால் உடனே துவண்டு விடுவார், உடனே மனம் கசிந்து விடுவார் பகவத் ராமானுஜர். அவருடைய மாமலர் தாளை நான் மறக்கவே மாட்டேன். இப்படி இருக்கும்போது என்னை எப்படி பாபங்கள் இனிமேல் வந்து என்னை அழிக்க முடியும்? இத்தனை நாள் அந்த பாபங்களை அவர் போக்கினார், இனிமேல் பாபங்கள் வந்தாலோ என்று கேட்டால், நான் ராமானுஜர் திருவடியை மறக்க மாட்டேன் என்று இருக்கும் பொழுது இனிமேல் எந்த பாபம் என்னிடம் வர முடியும்? 36, அடல் கொண்ட நேமியன் ஆறுயிர் நாதன் அன்று ஆரணச் சொல் கடல் கொண்ட ஒன் பொருள் கண்டளிப்ப பின்னும் காசினியோர் இடரின் கண் வீழ்ந்தின தானும் ஒவ்வன் பொருள் கொண்டும் அவர் பின் படரும் குணன் எம்மி ராமானுசன் தன்படி. இதுவே ராமானுஜருடைய அவதாரத்தை பற்றி வேறொரு விஷயம். வேதம் என்பது கடல். அந்த கடலிலே உள்ளுக்குள்ளே பல ரத்னங்கள் மறைந்திருக்கின்றன. அந்த ரத்னங்களையெல்லாம் கிருஷ்ணன் அன்று எடுத்து பகவத்கீதையிலே காட்டி அருளினான். பின்பும் மக்களெல்லாம் சம்சார துக்கத்திலே அப்படியே விழுந்து கிடக்கும் பொழுது அதே கண்ணன் அதே ரத்ன பொருளையே எடுத்து நமக்கு காட்டுவதற்காக ராமானுஜராக அவதாரம் செய்தான். இதுதான் ராமானுஜருடைய அவதார ரகசியம். அதாவது கிருஷ்ணன் முதலிலே பகவத்கீதையை அருளி செய்தான். இது வேத அர்த்தத்திலே இருக்கக்கூடிய ரத்னம். அது வேதத்திலே சாரமான அர்த்தமான, சமுத்திரத்திலிருந்து ரத்னம் எடுப்பதா மாதிரி வேதத்திலிருந்து சாரமான அர்த்தத்தை எடுத்து பகவத்கீதையை அருளி செய்தான். ஆனா அந்த ரத்னம் உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது யாருக்குமே தெரியாது. அம்மா அந்த ரத்னத்தை வெளியிலே கொண்டு வந்து எல்லாருக்குமாக இது உங்களுக்கு என்று எடுத்து கொடுத்தவர் ராமானுஜர். அப்போ அதே கண்ணனே திருப்பி ஒரு அவதாரம் செய்து அந்த கீதா அர்த்தத்தை, பகவத்கீதை அர்த்தத்தை நமக்கு கொடுத்தார். முதல் கண்ணன் பகவத்கீதையை கொடுத்தார், ரெண்டாவது ராமானுசன். அந்த கண்ணனுக்கும் ராமானுஜன் பேர் உண்டு. ஏன்னா ராமன்னா பலராமன், அவருடைய அனுஜர், தம்பி அவர். அதனால கண்ணனும் ராமானுஜர்,
இவரும் ராமானுஜர். கண்ணன் கீதையை கொடுத்தார், இவர் கீதையின் அர்த்தத்தை கொடுத்தார். அப்போ அவரேதா இவர் என்பதாக தாத்பரியம். இதையும் சுவாமி தேசிகன் நித்திராஜ சப்ததியில ஸ்லோகத்துல சாய்ச்சிருக்கார். சமிதோதய சங்கராதி கர்வா ஸ்வபலாதுத யாதவ பிரகாசக அவரோபித்தவான் ஸ்ருதேர பார்த்தான் நனு ராமாவரஜேஷ பூயா. இதோ இன்னொரு ராமானுஜர் அப்படிங்கிற அங்க ஸ்லோகத்துல, இதோ இன்னொரு ராமானுஜர். முதல் ராமானுஜர் கண்ணன், இரண்டாவது ராமானுஜர் இவர் அப்படின்னு அதுக்கு அந்த ஸ்லோகத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அந்த மாதிரியாக ராமானுஜனுடைய அவதார ரகசியம் முன்னாடி என்ன சொன்னாருங்கிட்டா, பஞ்ச ஆயுதங்கள் தான் பகவத் ராமானுஜராக வந்தார். இந்த பாசுரத்திலே கண்ணனே ராமானுஜராக வந்து கீதையினுடைய அர்த்தத்தை நமக்கு எடுத்துரைத்தான் என்று சொல்ற. இது எல்லாமே சுவாமி தேசிகன் அங்கே சாதித்திருக்கிறார். 37வது ஸ்லோகம். வடிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுசன் குணம் கூறும் அன்பர் கடிகொண்ட மாமலர்த்தாள் கலந்து உள்ளம் கனியும் நல்லோர் அடிகண்டு கொண்டு வந்து என்னையும் ஆளவர் காக்கினரே. ராமாயணம் என்பது எம்பெருமானுடைய திவ்ய சரித்திரத்தை பேசும், வேத வேதாந்த அர்த்தங்கள் எல்லாம் அடங்கி கிடக்கும் என்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் பகவத் ராமானுஜர் ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் என்பதாக, பக்தி காவியம் அது, பக்தி கொட்டி கிடக்கும் இடம், பக்தி பெருகக்கூடிய இடம் என்பதாக அருளி செய்து அந்த ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளத்தை தன்னுடைய ஹிருதயத்திலே அவர் வைத்திருக்கிறார். அதனால ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்ட கோயில் ராமானுசன் என்பதாக ஆனார். அந்த ராமாயணமோ படிகொண்ட கீர்த்தி, உலகமெல்லாம் பிரசித்தமானது, அவரவர்கள் ஒரு விதத்திலே வியாக்கியானம் பண்ணார்கள். ஆனால் பக்தி நிலையிலே நின்று இதை வியாக்கியானம் பண்ணவர் பகவத் ராமானுஜர். அந்த ராமானுஜருடைய குணம் கூறும் அன்பர்கள், அவருடைய அன்பர்கள், அவருடைய சிஷ்யர்கள், அவருடைய திருவுருடைய தாமரைகளிலே உகந்து வணியும் நல்லார், அவர்கள் எனக்கு அதை காட்டி கொடுத்தார்கள். என்ன காட்டி கொடுத்தார்கள் என்றால், பகவத் ராமானுஜருடைய தாசருக்கு நீ தாசனாக இருக்க வேண்டும் என்பதாக அடியனை காட்டி அடியனுக்கு காட்டி கொடுத்தார்கள். என்னையும் ஆளவர்க்கு ஆக்கினரே, என்னையும் அவர்க்கு ஆளாக பகவத் ராமானுஜர் தாசதாசராக ஆகினார். பகவத் ராமானுஜருடைய தாசர் கூறத்தாழ்வான், அவருடைய தாசனாக அறிய நிறை பெற்று இருக்கிறேன். இது ராமானுஜருடைய திருவடியினுடைய பாக்கிய, திருவடியினுடைய கருணையினால் எனக்கு வந்தது. பகவத் ராமானுஜரை பொறுத்தவரை எல்லாமே பக்தி காவியம்தான். வேதாந்த சூத்திரம் அப்படின்னா அதுல பக்தி கொட்டி கிடைக்கிறது. வேதாந்த சூத்திரத்துக்கு அர்த்தம் சொல்லும் போது ஸ்ரீபாஷ்யத்துல அத்வைத மதத்தை முதல்ல விஸ்தாரமா சொல்ற. அத்வைத மதத்துல என்னென்ன விஷயம் சொல்றா, அவ பேதம் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்றா, அத்வைத்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் சொல்லியிருக்கா, இப்படி எல்லாத்தையும் விஸ்தாரமா ரொம்ப விஸ்தாரமா சொன்ன. சொல்லிட்டு கடைசியில ஒரு விஷயம் சாதிக்கிறாரு, நீங்க சொன்ன இந்த அர்த்தத்துல எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது பகவான் சர்வேஸ்வர நாராயணன் வரலையே, அவனுடைய கல்யாண குணங்களை பற்றி வரலையே, அவன் நமக்கு செய்யும் அனுகிரகத்தை பற்றி வரலையே, வேதத்துல இதெல்லாம் தானே சொல்லி இருக்கு, இதெல்லாம் எதுவுமே வரவே இல்லையா உங்க அர்த்தத்துல, உங்க வேதாந்தத்துல இதுக்கெல்லாம் இடம் கிடையாதா, பகவானுடைய கல்யாண குணங்கள் தெரியாதா, பக்தினா என்னன்னே வரவே இல்லையே உங்க இதுல என்பதாக சாதிக்கிறார் அங்க. அதனால வேதாந்த சூத்திரம் அப்படின்னா அது பக்தி, ராமாயணம் என்றால் அது பக்தி, திருவாய்மொழி கேட்கவே வேண்டாம், பக்தியை தவிர வேறு கிடையாது. அதனால ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் குடிகொண்டு கோயில் ராமானுசன், அவனுடைய குணம் கூறும் நல்லவர்கள், அந்த ஸ்ரீமத் ராமாயணத்திலே லக்ஷ்மண பெருமாள் சத்ருகுணாழ்வான் முதலானவர் இருந்த வைபவத்தை காட்டி கொடுத்தபடினாலே அடியன் ராமானுஜ தாச தாச தாசனாக இருக்கிறேன். ஆக்கி அடிமை நிலைப்பித்தனை என்ன என்று அவமே போக்கி புறக்கிட்டது என் பொருளா முன்பு புண்ணியரதம் வாக்கில் பிரியா ராமானுசா நின் அருளின் வண்ணம் நோக்கில் தெரிவறிதால் உரையாய் இந்த நுண் பொருளே. ராமானுசா, இத்தனை காலங்காலமாக நான் எத்தனை எத்தனையோ விஷயங்களில் ஈடுபட்டு இருந்தேன், ஆனால் என்னையும் ஒரு பொருளாக்கி உன்னுடைய அடியனாக ஆக்கி கொண்டாய். ஆனால் அடியனுக்கு ஒரு சந்தேகம், இத்தனை நாளாக ஏன் என்னை கைவிட்டாய், இத்தனை நாள் வீணாக என்னை புறத்தே வைத்தது ஏனோ, உன்னுடைய கருணையை பார்த்தால் எனக்கு இது புரியவில்லை, இதற்கு காரணம் தெரியவில்லை, நீயோ மகா அபார கருணை உடையவன், அப்போ என்னோ என்றோ என்னை ஆட்கொண்டிருக்கலாமே, என்னுடைய போராத காலம் காரணமா இந்த சூக்ஷ்மமான காரணத்தை நீர் உணர்த்தி அருள வேணும் என்பதாக சொல்கிறார்.
இதே கேள்வியை சுவாமி நம்மாழ்வார் வந்து பெருமாள் கிட்டயே கேட்டிருக்கார் அப்படின்னு. இன்னைக்கு அடிமை செய்தாயே இத்தனை நாள் நீ புறம்போக செய்து புணர்த்தன் செய்யாய் அப்படின்னு, இத்தனை நாள் புறம்போக புணர்த்து எதனாலே அப்படின்னு கேட்கிறார். இதுக்கு என்ன காரணம்? ஏன்னா இன்னைக்கு எனக்கு இத்தனை பாக்கியம் வந்திருக்குன்னா அதுக்கு நான் ஏதாவது பண்ணேன்னா ஒண்ணும் கிடையாது, நான் நல்லவனானா ஒண்ணும் கிடையாது, உன்னுடைய கருணையினால்தான் அது கிடைச்சிருக்கு. அப்ப இத்தனை நாளா என்னை விட்டதுக்கும் இன்னைக்கு அனுகிரகம் செய்ததற்கும் உன்னுடைய கருணை தவிர வேற ஏதாவது பிரதான காரணம் உண்டான்னு அதுக்கு அர்த்தம் சாதிச்சிருக்கார் சுவாமி தேசிகன். ரகசியத்திரசாரத்துல பெருமாள் கிட்ட நம்மாழ்வார் கேட்கிறாரோ இல்லையோ அதுக்கு அர்த்தம் சொல்றார். உன் கருணைதானே காரணம், இல்ல இன்னைக்கு நான் ஏதாவது பண்ணிட்டேன் நான் புதுசா ஏதாவது உன் கருணையை பெறுவதற்காக, ஒண்ணும் இல்லையே நான் இத்தனை நாளா எப்படி இருந்தேனோ அப்படிதான் இன்னைக்கும் இருந்தேன். அப்ப இன்னைக்கு உன் கருணைக்கு பாத்திரமானேன் அப்படிங்கிறது மட்டும்தானே, வேற எதுவும் என்கிட்ட இல்லையே என்பதாக அனுசந்தான். பொருளும் புதல் வரும் பூமியும் பூங்குழலாருமென்றே மருள் கொண்டு இழைக்கும் நமக்கு நெஞ்சே, மற்றுளாறு தரமோ இருள் கொண்ட வெந்துயர் மாற்றி தண்ணீரில் பெரும் புகழே, தெருளும் தெருள் தந்து ராமானுசன் செய்யும் சேமங்களே. நெஞ்சமே மனசே, என்னென்ன விஷயத்தை எல்லாம் நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம், நல்ல பொருள் வேணும் என்று பணத்தாசை பிடித்திருந்தோம், நல்ல புதல்வர்களிடம் ஈடுபட்டு அவர்களுடன் சந்தோஷமாக இருந்தோம், நல்ல பூமி வீடு வாசல் எல்லாம் வேண்டும் என்று அதே லட்சியமாக தெரிந்து கொண்டிருந்தோம், நல்ல பெண் அழகை நாம் பற்றி கொண்டு ஆனந்தமாக தெரிந்து கொண்டிருந்தோம், எல்லாவற்றுக்கும் மேலாக அஜ்ஞானம் என்பதே நம்முடைய சுரூபம் என்று நினைத்து நாம் இழைத்துக் கொண்டிருந்தோம், நமக்கு வேறு யார் உண்டோ? ஆனால் ராமானுஜன் நம்முடைய இந்த நிலையெல்லாம் மொத்தமாக மாற்றி தன்னுடைய பெரும் புகழை காட்டி கொடுத்து நல்ல அறிவை கொடுத்து நமக்கு செய்த நன்மைகள் பகவானை நினைக்கச் செய்தான், கைங்கரியம் செய்யச் செய்தான், பகவத் விஷயத்திலே ஈடுபடச் செய்தான். அப்படி ராமானுஜன் செய்யும் நன்மங்கள், ராமானுஜன் செய்யும் சேமங்கள், அந்த நன்மைகளே நமக்கு நிலைக்க வேண்டுமே. சேமநல் வீடும் பொருளும் தருமமும் சீரிய நற்காமமும் என்றிவை நான் என்பர் நான்கினும் கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடு இதற்கு என்றுரைத்தான் வாமனன் சீலன் ராமானுசன் இந்தமன் மிசையே. புருஷார்த்தம் என்று சொல்வார்கள், மனுஷன் எதை ஆசைப்பட வேணும் என்றார். தர்மம் அர்த்தம் காமம் என்று மூன்று விஷயங்கள், இந்த மூன்றுக்கும் மேலாக தனிப்பட்டதாக நாலாவது மோட்சம் என்பது. இந்த சம்சாரத்திலே இருக்கும்போது தர்மம் அர்த்தம் காமம், ஆனால் இந்த மூன்றையும் விட்டுவிட்டு மோட்சம் பெற வேணும், அதுதான் முக்கியமான உண்மையான நிலையான புருஷார்த்தம், அதைத்தான் ஆசைப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். இப்படி நான்கை காண்பித்தார்கள். ஆனால் இந்த நான்கிலே பகவத் ராமானுஜர் சொன்னார் அந்த காமம் என்பது இருக்கிறதே ஆசை, அதுதான் முக்கியம், அந்த காமத்தை நீங்கள் வெளி விஷயத்தில் வைக்காதீர்கள், அந்த ஆசையை கண்ணனிடம் வையுங்கள், கண்ணனுக்கே ஆமது காமம் கண்ணனுக்காகவே உங்கள் ஆசை ஆக வேண்டும். அந்த கண்ணனிடம் ஆசையுடன் நீங்கள் எதை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம், தர்மமோ அர்த்தமோ மோட்சமோ எதுவானாலும் சரி, கண்ணனிடம் காமம் என்று கலந்ததாக அது இருக்க வேண்டும் என்பதாக வாமனன் சீலன் இந்த பூமியிலே எல்லாருக்கும் எடுத்துரைத்தான். அதாவது எல்லாருமே பொதுவாக பிற மதத்தவர்கள்லாம் என்ன பண்ணாருங்கன்னு கேட்டா, மோட்சம் அப்படின்னு சொன்னா அது வந்து மோட்சத்துல நல்ல ஞானம் இருக்கும்னோ அப்படின்லாம், அதை பத்திலாம் எதுவும் கவலைப்படாமல் இந்த சம்சார துக்கம் போகும் அப்படிங்கிறத பிரதானமாக சொன்னார்கள். அங்கே பகவானிடம் அதிக ஈடுபாட்டுடன் கைங்கரியம் செய்வார்கள் என்கிற விஷயத்தை அவர்கள் சொல்லவில்லை. ஆனால் மோட்சத்திலே பகவானிடம் அன்பும் அதாவது பிரேமும் அதனாலே தாசபாவமும் அதனாலே கைங்கரியமும் தான் பரம லட்சியமாக இருக்கும் என்பதை பகவத் ராமானுஜர் எடுத்து சொன்னார். அப்படிப்பட்ட அந்த மோட்சத்தினுடைய ஒரு லவலேசும் இங்கேயே கிடைக்குமானால் அப்ப தர்மமானா என்ன அர்த்தமானா என்ன எல்லாமே உத்தேசியம் தானே என்பதாக சாதித்தார். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து எங்கள் மாதவனே கண்ணுர நிற்கிலும் காணகில்லா உலகோர்கள் எல்லாம் அண்ணல் இராமானுசன் வந்து தோன்றிய அப்பொழுதே நன்னரு ஞானம் தலை கொண்டு நாரணர்க்கு ஆயினரே. இதுவும் பகவத் ராமானுஜருடைய அவதாரத்திலே ரகசியம்.
இங்க நாம பார்க்கறதெல்லாம் அவதார ரகசியம் தான். அவதாரம் பண்ணி என்னென்ன க்ஷேமங்கள் பண்ணார் அப்படிங்கறதெல்லாம் சொல்ற. அது மாதிரி பஞ்ச ஆயுதங்கள், அது மாதிரி கிருஷ்ணன் அப்படிங்கிற மாதிரி ராமானுஜர் எதற்காக அவதாரம் பண்ணார் அப்படின்னா, பகவான் என்ன பண்ணாராம், இந்த லோகத்துல இருக்கக்கூடிய ஜீவராசிகளை எல்லாம் நன்கு ஞானம் கொடுத்து அவர்களை திருத்த வேணும் என்பதற்காக பகவானே அவதாரம் பண்ணார். மண்மிசை யோனிகள் தோறும் பிறந்து இந்த மண்ணில பலவிதமாக அவதாரம் எடுத்தான். மத்ஸ்ய அவதாரம், கூர்மா அவதாரத்துல இருந்து ஆரம்பிச்சு மனுஷனா கூட அவதாரம் எடுத்துட்டான், தெய்வமாகவே கிருஷ்ணனாக அவதாரம் எடுத்துட்டான். அப்படி பகவானே நேரம் வந்து நான் தான் தெய்வம் வேற சொல்லிட்டான், மாமேகம் சரணம் விரதேன்னு வேற சொல்லிட்டான் கிருஷ்ண அவதாரத்திலே. அவ்வளவு தூரம் ஆயிடுத்து. மத்ஸ்யம் கூர்மன் நரசிம்ம அவதாரம் பண்ணது மட்டுமில்லாமல், மனுஷன் அவதாரம் பண்ணது மட்டுமில்லாமல், சாட்சாத் தெய்வமாகவே ஒரு அவதாரம் பண்ணி என்னை சரணாகதி பண்ணுங்கள், நான் தான் புருஷோத்தமன் அப்படின்னு பகவத்கீதை எல்லாம் சொல்லி எல்லாம் ஆயிடுத்து. ஆனா கூட லோகத்துல யாருமே புரிஞ்சுக்கலையே, நிறைய பேர் புரிஞ்சுக்கவே இல்லையே. அப்படிப்பட்ட உலகோர்கள் எல்லாம் பின்னாடி ராமானுஜன் அவதாரம் பண்ணி இதோ இவன்தான் சர்வேஸ்வரன் கிருஷ்ணன், இவனை சரணாகதி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்ல உடனே உடனே எல்லாரும் பகவத்தாசர்களாக மாறிவிட்டார்களே. அப்பொழுது இதான் அவதார ரகசியம். கண்ணனே சர்வேஸ்வரனே வந்து அவதாரம் பண்ணினாலும் ஞானம் பிறக்காது, ஆனால் நல்ல ஆச்சாரியர்கள் மூலம் நமக்கு ஞானம் பிறக்கும். அதனால சர்வேஸ்வரனே ஆச்சாரியனாக அவதாரம் பண்ணினான் அருணே. அண்ணல் ராமானுஜன் வந்து தோன்றி அப்பொழுதுதான் நல்ல ஞானம் தலை கொண்டு நாரணர் காயினரே. ஏன்னா கிருஷ்ண அவதாரத்தில் கூட இவ்வளவு கிருஷ்ணதாசர்கள் இல்லை, ஆனால் ராமானுஜர் அவதாரம் பண்ண உடனே அடியேன் அடியேன்னு சொன்ன அண்ணிலிருந்து ஆரம்பித்து எத்தனை தாசர்கள் வந்திருக்கிறார்கள், இனியும் எத்தனை பேர் வரப்போகிறார். ஆயிழையாறு கொங்கை தங்கும் அக்காதலற்றழுந்தே மாயுமென்னாவியை வந்தெடுத்தான் என்று மாமலரால் நாயகன் எல்லா உயிர்கட்கும் நாதன் அரங்கன் என்னும் தூயவன் தீதில் ராமானுசன் தொல்லருள் சுரந்தே. சேற்றிலே சுருகி அழிந்து இருக்கிற மாதிரியாக சம்சார விஷயங்களிலே அழிந்து கிடக்கிறோம். குறிப்பாக பெண் உடல் அப்படிங்கிறதை அதிலிருந்து மீண்டு வர முடியவில்லை, அந்த எண்ணமே நினைவிலே இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய எண்ணை இந்த தூயவனான பகவத் ராமானுஜன் வந்து மீட்டு எடுத்தான். மாமரால் நாயகனான அரங்கநாதன் ஸ்ரீரங்கநாதனே எல்லாம் உயிர்கட்கும் நாதன் என்பதாக ஒரு உபதேசம் செய்து எனக்கு அரங்கனுடைய அழகை புரிய வைத்தான், அரங்கனிடம் ஈடுபாடு வரும்படி செய்தான். அடுத்த வாசகம் 43. சுரக்கும் திருவும் உணர்வும் சொலப்புகில் மாயமுதம் பறக்கும் இருவினை பற்றரவோடும் படியிலுள் நீர் உரைக்கின்றனன் உமக்கு யான் அறம் சீரும் உருகலியை துறக்கும் பெருமை ராமானுஜன் என்று சொல்லிமினே. இந்த மண்ணில் இருப்பவர்களே, உங்களுக்கு நான் ஒரு வழி சொல்லுகிறேன். இப்பொழுது கலியுகம், கலியுகமானது தர்மத்தை விரட்டுகிறது, தர்மத்தை மிரட்டுகிறது. ஏன்னா காலம் கட்டிவிட்டது, அதனால் தர்ம காரியம் எங்கும் நடக்கவில்லை. நம்மளாலேயே தர்ம காரியம் ஏன் பண்ண முடியல அப்படின்னா, என்ன சார் காலம் கட்டி விட்டது என்பதாக நாம் சொல்லுகிறோம் அல்லவா. ஆக நம்மை மிரட்டுகிற, தர்மத்தை மிரட்டுகிற இந்த கலியை மிரட்டும் வழி நான் சொல்லுகிறேன். ராமானுஜன் என்று சொல்லுங்கள், ராமானுஜ தாசனாக ஆகுங்கள். ராமானுஜா என்று வாயாலே சொன்னாலே போரும், சொல்லும் போதே சுரக்கும் திருவும் உணர்வும், சொல்லும் போதே நல்ல திரு கூடும், நல்ல அறிவு கூடும், நல்ல ஆக்கம் சுரக்கும், வாயிலே அமுதம் ஊறும், பாப்பங்கள் எல்லாம் ஓடிவிடும், கலியை நாம் துறந்து விடலாம், ஆச்சார அனுஷ்டானங்களிலே நிலை பெற்று விடலாம். சொல்லாறு தமிழ் ஒரு மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையெல்லா அரணனே யாவும் தெரிந்தவன் என்னரும் சீர் நல்லார் பரவும் ராமானுசன் திருநாமம் நம்பி கல்லார் அகலிடத்தோர் எது பேரென்று காண்பிப்பரே. நல்லார் பரவும் ராமானுசன், நல்லார்கள் எல்லாம் ராமானுசனை சூழ்ந்திருக்கிறார்கள், பகவத் ராமானுஜரை ஸ்தோத்திரம் செய்கிறார்கள், படித்த படித்த மகா பண்டிதர்கள் எல்லாம் ஸ்தோத்திரம் செய்கிறார்கள், புறத்தாழ்வார் முதலானவர்கள் எல்லாம் சாதாரணமானவர்கள் கிடையாது. என்ன காரணம் என்றார் ராமானுஜர், சொல்லார் தமிழ் ஒரு மூன்றும் முத்தமிழும் நன்கு தெரிந்தவர், ஸ்ருதிகள் நான்கு, நான்கு வேதங்களையும், எல்லை இல்லாத தர்மசாஸ்திர நூல்களையும் எல்லாவற்றையும் கரைத்து குடித்தவர் பகவத் ராமானுஜர், எல்லா கல்விகளும் உடையவர் பகவத் ராமானுஜர்,
என்ன முடியாத குணங்கள் உடையவர் பகவத் ராமானுஜர். ஆகையால் அவரை அண்டி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ராமானுஜரை சேராதவர், ராமானுஜருடைய திருநாமத்தை நம்பி கற்காதவர்கள், அவர்கள் லோகத்திலே வேற என்னதான் செய்ய போகிறார்களோ, எதுதான் பேரு என்று அவர்கள் காண்பிப்பார்களோ தெரியவில்லை. பேரொன்று மற்றில்லை நின் சரணன்றி, அப்பேரளித்தற்கு ஆரொன்றுமில்லை மற்ற சரணன்றி, என்றி பொருளை தேரும் அவர்க்கும் எனக்கும் உனை தந்த செம்மை சொல்லால் கூறும் பரமன்று ராமானுசா மெய்மை கூறிடிலே. ராமானுசா, ஒரு உண்மையை சொல்லுகிறேன், எனக்கு உன்னுடைய திருவடி தவிர வேறு பேரு கிடையாது, அதுதான் பாக்கியம். அந்த பேரை பெறுவதற்கும் உன் திருவடி தவிர வேறு உபாயமும் கிடையாது. எப்படியானால் பகவானுடைய திருவடியே ஆறும் பேரும், அதான் உபாயமும் உபயமும் அதுதானே. அந்த மாதிரி எனக்கு உபயும் உன்னுடைய திருவடி தான், அதிலே நான் ஆசை, அந்த திருவடியிலேயே நான் நிலை பெற்று கைங்கரியம் செய்ய வேண்டும். அதுக்காக நான் என்ன பண்ண போறேன்னா, நான் என்ன பண்ண போறேன், ஒன்றும் பண்ண போறதில்லை. அதுவும் உன்னுடைய திருவடி தான், அதுக்கு உபாயம். உன் திருவடியை அடைவதற்காக நான் என்ன நிறைய சாஸ்திரங்கள்லாம் படிச்சுட்டு வந்துட்டு உன் திருவடியில வரப்போறானா, என்ன பண்ண போறேன், ஒன்றும் கிடையாது. இந்த உண்மையை எனக்கு புரிய வைத்தாயே, அதுவே எனக்கு பரம அனுகிரகம். இந்த நேர்மையை நான் உண்மையாக சொல்ல வேண்டுமானால் எத்தனை சொன்னாலும் முடியாது. கூறும் சமயங்கள் ஆறும் குலையா, குவலயத்தே மாறன் பணி தமரையுணர்ந்தோனை, மதியிலையேன் தேரும்படி என் மனம் புகுந்தானை, திசையனைத்தும் ஏறும் குணனை ராமானுசனை இறைஞ்சினமே. ராமானுஜர் இரண்டு காரியம் செய்தார். முதல் காரியம், கூறும் சமயங்கள் ஆறும் குலையா என்று வேதத்துக்கு எதிராக இருக்கக்கூடிய பிற சமயங்கள் ஆறும் குலைந்து போகும்படியாக அவர் வாதங்கள் எல்லாம் செய்தார். அப்படி வாதங்கள் செய்வதற்கு முன், மாறன் பணித்த மறை உணர்ந்தோனை, நம்மாழ்வார் அருளி செய்த திருவாமரையை நன்கு அறிந்து கொண்டார். ஆக இந்த ரெண்டு விஷயத்தை வைத்துக் கொண்டு, மதியிலேயேன் தேரும்படி என் மனம் புகுந்தானே, எல்லாவற்றுக்கும் மேல அறிவில்லாத என்னுடைய மனசுல கூட புரியும்படியாக என் மனசிலே புகுந்தான், அப்படிப்பட்ட திசையனைத்தும் ஏறும் குணனை, உலகெல்லாம் பக புகழ் படைத்த ராமானுடைய கல்யாண குணங்களை நாம் இறைஞ்சுகிறோம். இறைஞ்சப்படும் பரணீசன் அலங்கனென்று இவ்வுலகத்து அறம் செப்பும் அன்னல் ராமானுசன், என் அறிவினையின் திறம் செற்று இரவும் பகலும் விடாது எந்த சிந்தையுள்ளே நிறைந்து ஒப்பர இருந்தான் எனக்கு ஆறும் நிகரில்லையே. எனக்கு சமமாக உலகத்திலே யாரும் கிடையாது என்பதாக நான் சொல்லிக் கொள்வேன். என்ன காரணம் என்றால், இரவும் பகலும் எப்பொழுதுமே என் நெஞ்சிலே ராமானுஜன் நிற்கிறார். அந்த ராமானுஜர் என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த லோகத்திலேயே இறைஞ்சப்படும் பரன் ஈஸ் ரங்கநாதனை தான் நான் அப்படி நினைக்க வேண்டும் என்று இந்த உலகத்திலே உபதேசம் செய்தவன் ராமானுசன். அப்படிப்பட்ட ராமானுசன் என்னுடைய பாபங்களை போக்கி அவன் என்னுடைய மனசிலே நிறைந்திருக்கிறான். அப்பொழுதென்றால் எல்லாருடைய மனசிலும் ரங்கநாதன் இருக்கட்டும், ஆனால் என்னுடைய மனசிலே நிறைவாக நிற்பவன், நிறைந்து ஒப்பர இருந்தவன், இரவும் பகலும் விடாது எந்த சிந்தையிலே இருப்பவன், நான் எந்த காரியம் செய்தாலும் என் மனசிலே எப்பொழுதும் இருப்பவன் பகவத் ராமானுஜர். அப்பொழுது எனக்கு ஆறும் நிகரில்லையே. நிகரின்றி நின்ற என் நீசதைக்கு நின் அருளின் கணன்றி புகழொன்றுமில்லை அருட்கும் அகுதே புகழ் புண்மையிலோர் பகரும் பெருமை ராமானுசா இனி நாம் பழுதே அகலும் பொருளன் பயன் இருவோ முக்குமான பின்பே. ராமானுசா, உலகத்திலே இரண்டு விஷயத்துக்கு முடிவு கிடையாது. ஒன்னாவது என்னுடைய நீச்சத்தன்மை, என்னை விட நீசமானவர் யாரும் இருக்க முடியாது, முடிவில்லாத நீசத்தன்மை எனக்கு இருக்கிறது. இரண்டாவது உன்னுடைய அருள், உன்னை தவிர அருள் யாருக்கும் இருக்க முடியாது, அளவில்லாத அருள் நிகரில்லாத அருள் உனக்கு இருக்கிறது. ஆகையால் நம் இருவருக்கும், நாம் இருவரைதான் பரஸ்பரம் கதி. என்னுடைய நீசத்தன்மையை பார்த்தால் எனக்கு வேறு யாரும் அருள் செய்ய மாட்டார்கள், நீதான் அருள் செய்ய வேண்டும். உன்னுடைய அருளின் பெருமையை பார்த்தால் நீ யாருக்கு அருள் செய்தாலும் அத்தனை பெருமை கிடையாது, மகா நீச்சனான எனக்கு அருள் செய்தாதான் உன் அருளுக்கே வயறு நிரம்பும்
இல்லாட்டா உன் அருளுக்கே வயிறு நிரம்பாது. நல்ல பசியோடு இருந்தா நிறைய சாப்பிட முடியும். அந்த மாதிரி உன் அருளுக்கு எப்போ வயிறு நிரம்பும்னா என்னை எனக்கு அருள் செய்தால்தான் அதுக்கு வயிறு நிரம்பும். ஆகையாலே நீ என்னை விட்டு அகல வேண்டாமே, நாம் சேர்ந்தே இருப்போமே, பலன் இரண்டு பேருக்கும் ஆயிற்று. ஆனது செம்மை அறநெறி பொய்மை அருசமயம் போனது பொன்றி இறந்தது வெங்கரி புங்கமல தேனதி பாய் வயல் தென்னரங்கன் கடல் சென்னி வைத்து தான் அதில் மண்ணும் ராமானுசன் இத்தல துதித்தே. ராமானுசன் இந்த பூமியிலே வந்து அவதாரம் செய்தார். அரங்கநகரப்பன் திருவடிகளை தன் முடியிலே வைத்து எப்பொழுதுமே அதிலே ஈடுபட்டு நின்றான். அந்த ராமானுசன் இந்த மண்ணில் வந்த நாள் முதலாக இந்த பூமியிலே ஆனது செம்மை அறநெறி சிறப்பான தர்மங்கள் தழைத்து நின்றன. பொய்யான சமயங்கள் எல்லாம் பொன்றி போயின. கலியுகம் கெட்டு போயிட்டு. முக்கியமான விஷயம் அடிக்கடி இங்க வரும், இந்த கலியுகத்தை கெடுத்தவர் ராமானுஜன். அழகான விஷயம், கலியுகம் நம்மை கெடுக்கிறது, ஆனா ராமானுஜர் கலியுகத்தை கெடுத்துட்டாராம். ஏன்னா கலியுகம் என்ன நினைச்சதோ அது நடக்கல. ஆனா போயிட்டு வள்ளிகச்சாவும் நலியும் நரகமும் நைந்த நமக்கு இங்கு யாதொன்றுமில்லை, கலியும் கெடும் கண்டுகொண்மின் என்பதாக ஆழ்வார் சொல்லுகிறார் இல்லையா. கலி கெடுதல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டானா, கலி புருஷன் நன்னா இருக்கானா என்ன அர்த்தம் கேட்டா, இந்த லோகத்துல தர்மங்கள் எல்லாம் போயிடுத்து, வேதங்களுக்கெல்லாம் மதிப்பில்லாமல் போயிடுத்து, வைஷ்ணவத்துவங்கிறது இல்லாத போயிடுத்துன்னு அர்த்தம். ஆனா ராமானுஜர் வந்தப்போ அதை அப்படியே மாத்திட்டபடினால வேதங்களை ஸ்தாபித்தார், தர்மங்களை ஸ்தாபித்தார், வைஷ்ணவ தர்மங்களை ஸ்தாபித்தார்னு ஆனபடினாலே கலியே இல்லாதபடி ராமானுஜர் பண்ணிட்டார். அதனால ராமானுஜர் அவதாரத்தினுடைய பிரயோஜனம் கலிபுருஷனை, கலிபுருஷனுடைய கோலாகலத்தை குறைப்பது என்பதுதான். உதிப்பன உத்தமரு சிந்தையுள் ஒன்னலர் நெஞ்ச மஞ்சி குதித்திட மாறி நடப்பன கொள்ளை வன்கொற்றமெல்லாம் பதித்த என் புன்கவி பாயினும் பூண்டன பாபு தொல்சீர் எதித்தலை நாதன் ராமானுசந்தியினையடியே. ராமானுஜனுடைய திருவடி, அந்த திருவடிகளை நினைத்தால் உத்தமர்களுடைய உள்ளத்திலே சந்தோஷம். உதிப்பன உத்தமர் சிந்தையுள், நல்ல உத்தமர்கள், நல்ல பாக்கியம் செய்த மகான்கள், அவர்கள் மனசுக்குள்ளே ராமானுஜன் திருவடியை ஆனந்தமாக வைத்துக் கொள்வார்கள். அதே சமயம் மற்றவர்கள் பிற மதத்தைச் சேர்ந்தவர்கள், அவர்கள் ராமானுஜரை நினைத்தாலே மனம் கொதிப்பவர்கள். அஞ்சி கொதித்திட மாறி நடப்பானா, எனக்கு என்ன கேட்டா, கொள்ளையாக குற்றம் செய்த என்னுடைய புன்கவி பாவினம் பூண்டன, என்னுடைய இந்த மோசமான அந்த திரு இந்த நூற்றந்தாடி இருக்கே, இவற்றை கூட ராமானுஜன் திருவடிகள் ஏற்று நடந்தன என்பதாக, இவற்றையும் சிறந்த பாடலாக கொண்டன ராமானுஜன் தன் இணையடியே. அவருடைய திருவடி அனுகிரகத்தினாலே நான் பாடிக்கொண்டிருக்கிறேன், அதையும் ஏற்று நடந்தன. அடியை தொடர்ந்தெடுமை வர்க்காய் அன்று பாரத போர் முடிய பரிநெடுந்தேர் விடுங்கோனை முழுதுணர்ந்த அடியர்க்கமுதம் ராமானுசன் என்னையாள வந்து இப்படியில் பிறந்தது மற்றில்லை காரணம் பார்த்திடிலே. நன்கு யோசித்து பார்த்தால் ராமானுஜன் அவதாரத்துக்கு ஒரு காரணம் தெரிகிறது. என்ன என்று கேட்டால், அடியேனை ஆளாக்குவதற்காகவே ராமானுஜன் இங்கே பிறந்திருக்கிறான். முன் ஒரு சமயம் அடியை தொடர்ந்து கண்ணபிரான் அவதாரம் செய்தான். அவனுடைய திருவடியை தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய பஞ்ச பாண்டவர்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக பாரத போர் நடத்தினான். அந்த பாரத போர் முடியும்படியாக பரிநெடுந்தேர்விடும் கோனே, அதுக்காக தேருமூர்ந்து தேசுவிருந்து நின்றான் அவன். பாண்டவர்களுக்காக நான் எதையும் செய்வேன் என்பதாக அன்று அவதாரம் செய்த கண்ணன் தன்னுடைய திருவடியை பற்றி நின்ற பாண்டவர்களுக்காக தூது போனான். அந்த பாண்டவர்களுக்காக தேரூர்ந்து நின்றான், தேரோட்டியாக நின்றான். அப்பொழுது அந்த கண்ணனுடைய பாவத்தை அப்படியே அறிந்து உணர்ந்த அடியர்க்கு அமுதம் ராமானுசன், அவன் அடியேனை ஆள வந்து இப்படியில் பிறந்தது, எனக்காகவே அவன் வந்தான். ஏனென்றால் கண்ணபிரானுடைய நிலையிலே இவரும் இருக்கிறான். பாண்டவர்களுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வேன் என்று சொன்னார்களா கண்ணன். அவர்களுக்காக தூது போவேன், அவர்களுக்காக தேரூர்ந்து நிற்பேன். பாண்டவர்களுக்காக எதை வேண்டுமானாலும் கண்ணன் செய்கிறா போலே, எனக்காகவே எதை வேண்டுமானாலும் எங்கள் ராமானுஜன் செய்வார், அதற்காகத்தான் இங்கே அவதாரம் கூட எடுத்தாரோ என்பதாக எனக்கு தோன்றுகிறது. பற்றில்லே காரணம் பார்த்திடலே, நன்கு யோசித்து பார்த்தால் வேற காரணம் எதுவுமே கிடையாது.
ஏன்னா மற்றதெல்லாம் ஏதோ ஒன்று அவதாரம் இல்லாமயே பகவான் சரி பண்ணிப்பார். ஆனா என்ன திருத்தத்துக்கு ஒரே வழி, ஒருத்தன் நேரம் வந்து ராமானுஜன் மாதிரி ஒருத்தன் நேரம் வந்து திருத்தினாதான் உண்டு. பார்த்தான் அருசமயங்கள் பதைப்பா இப்பார் முழுதும் போர்த்தான் புகழ் கொண்டு புண்மையினே இடைத்தான் புகுந்து தீர்த்தான் இருவினை தீர்த்து அரங்கன் செய்ய தாளினையோடார்த்தான் இவையம் இராமானுசன் செய்யும் அற்புதமே. ராமானுஜன் என்பவன் அற்புத ராமானுஜன், ரொம்ப அற்புதமானவன். என்னென்ன அற்புதங்கள் செய்திருக்கிறான் என்றால், முதலிலே ஆறு சமயங்கள் வேதத்துக்கு விரோதமான ஆறு மதங்களை எல்லாம் ஒழிக்கும்படியாக தன் திருக்கண்களாலே பார்த்தான். இரண்டாவது, இந்த உலகம் முழுதும் தன்னுடைய புகழ் கொண்டு போர்த்தினான். மூன்றாவது, மிகவும் அல்பனான மிகவும் மோசமான அடியேனிடம் புகுந்து என்னுடைய பாவங்களை எல்லாம் போக்கினான். நான்காவது, அரங்கனுடைய திருவடிகளிலே என்னை சேர்த்து வைத்தான். இதையெல்லாம் சாதாரணமாக ஒருவர் செய்யக்கூடிய காரியமா? ஆறு சமயங்களையும் ஒழித்தார் ஒருவர். அப்படின்னா எப்படி ஆனால் கிருஷ்ணாவதாரத்திலே பல மாயங்கள் செய்து விரோதிகளை எல்லாம் ஒழித்து பகவத்கீதையை அருளி செய்து அடியார்களுக்கு அருள் செய்து எல்லாம் செய்தானோ அதே போல ராமானுஜன் எல்லாவற்றையும் செய்திருக்கிறான். இவை எம்மி ராமானுஜன் செய்யும் அற்புதமே. ராமானுஜனுடைய அற்புதத்திலே முக்கியமான அற்புதம் என்ன என்று கேட்டார். என்னையும் கூட புண்மையினே விதைத்தான் புகுந்து என்னை என்னோடு கூட கலந்து நின்றானே. கிருஷ்ணாவதாரத்துல எப்படியான கம்சனை கொன்றான், கோபியர்களோடு கலந்து நின்றான்னா ஒரு மூலியம். அந்த மாதிரி என்னோடும் கலந்து நிற்கிறானே. அற்புதன் செம்மை ராமானுசன் என்னையாட வந்த கற்பகம் கற்றவர் காமுரு சீலன் கருதறிய பற்பல்லுயிர்களும் பல்லுலகையாவும் பரணது என்னும் நற்பொருள் தன்னை என் நானிலத்தே வந்து நாட்டினே. ராமானுஜரானவன் கற்பவன் காமுரு சீலன், படித்தவர்கள்லாம் ராமானுஜருக்கு ரொம்ப பிடிக்குமா? அதாவது படித்தவர்கள் எல்லாம் ராமானுஜையே அன்பு பூண்டு அவன் திருவடியை ஆண்டு கொண்டிருப்பார்கள் பண்டிதர்கள் எல்லாருமே. அவன் என்னை ஆள வந்த கற்பகம், கற்பக விருட்சம், என்னை ஆள வந்த கற்பகம் இது. நான் கற்பகத்துக்கிட்ட போல ஒரு கற்பக விருட்சம் நேர வந்து தன்னுடைய நிழலை கொடுத்து எனக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறது. அப்படின்னு என்ன பண்ணான்னா, பற்பல்லுயிர்களும் பல்லுலகையாவும் இந்த லோகத்திலே இருக்கிற சேதனர்கள் எல்லாரும் இந்த லோகத்திலே இருக்கிற அச்சேத வட்டுகள் எல்லாமே எம்பெருமானுக்கு உரியன, அவனை சேர்ந்தவை அப்படிங்கிற நற்பொருளை இங்கே எல்லாருக்கும் புரியும்படி நாட்டினான். நாட்டிய நீச சமயங்கள் மாண்டன நாரணனை காட்டிய வேதம் களிப்புற்றது தென்குருகை வள்ளல் வாட்டமிலாவன் தமிழ் மறை வாழ்ந்தது மண்ணுலகில் ஈட்டிய சீலத்து ராமானுசன் தன் இயல்பு கண்டே. ராமானுஜனுடைய குணங்கள், அந்த குணங்களுடைய பலனாக பல அற்புதங்கள் நடந்தன. ஒன்னாவது, நீசச்சமயங்கள் எல்லாம் மாண்டின, நாட்டின நீசச்சமயங்கள். பல பேர்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஸ்தாபிச்சு வச்சிருக்கா எத்தனையோ மதங்களே, ஆனால் அதை எல்லாவற்றையும் ஒழித்து விட்டார். நாராயணனை காட்டிய வேதம் களிப்புற்றது, பகவான் நாராயணனை சொல்லுவதற்காகவே வேதம் வந்திருக்கிறது. ஆனால் அந்த வேதத்துக்கே ஏதோ அர்த்தம் சொன்னார்கள், அந்த அர்த்தத்தை எல்லாம் ஒழித்து வேதத்தை ஸ்தாபித்த உடனே வேதம் சந்தோஷப்பட்டது. எல்லாவற்றுக்கும் மேலாக முக்கியமாக தமிழ் வேதம் என்று சொல்லக்கூடிய தென்குறிக வள்ளல் வாட்டமிலா வன் தமிழ் மறை வாழ்ந்தது, அதற்கு ஒரு வாழ்வு கொடுத்தது. ஏனால் அதை வளர்த்த இதத்தாய் ராமானுஜன். அதனாலே இப்படிப்பட்ட ராமானுஜனுடைய பெருமை இது. கண்டவர் சிந்தைக வரும் கடிமொழில் தென் அரங்கன் தொண்டரு குலாவும் ராமானுசனை தொகை இறந்த பந்தரு வேதங்கள் பார்மேல் நிலவிட பார்த்தருளும் கொண்டலை மேவி தொழும் குடியாம் எங்கள் கோக்குடியே. ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய தென்னரங்கர் கண்டவர் கருத்தினை கவருவார். அவரை ஒரு தடவை சேவித்தால் உடனே அவர்களுக்கு எல்லாருக்குமே ரங்கநாதரிடம் பக்தி அதிகமாகிவிடும். அப்படிப்பட்ட தொண்டர்களெல்லாம் சேர்ந்து ராமானுஜனை ஸ்தோத்திரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ராமானுஜனானவர் ஒரு கார் மேகம் போல எண்ணற்ற வேதங்கள் பூமியில் நிலவிட அவர் அருள் செய்தார். அந்த ராமானுஜனை அன்புடன் நாங்கள் தொழுகிறோம். அந்த ராமானுஜனை தொழக்கூடிய குடும்பத்தார் யார் இருக்கிறாரோ அந்த குடும்பத்தார் எல்லார் காலிலும் நான் விழுவேன். சின்ன பையன்லேருந்து ஆரம்பிச்சு பெரியவா வரைக்கும் ஒரு குடும்பம் ராமானுஜன் ஈடுபட்டதுன்னா அந்த குடும்பத்தின் காலிலே நான் விழுவேன். கோக்குல மன்னரே மூ விழுகால் ஒரு கூர்மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன் புவனமெங்கும் ஆக்கிய கீர்த்தி
ராமானுசனை அடைந்த பின் என் வாக்கு உரையாது என் மனம் நினையாது இனி மற்றொன்றியே. பரசுராம பெருமாள் ஒரு 21 வாட்டி இந்த பூமி மொத்தமே க்ஷத்திரியர்கள் இல்லாதபடியாக ஒரு ஆயுதத்தை பரசு என்கிற ஆயுதத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர் புனிதமாக அவதாரம் செய்தவர். அவருடைய புகழ் அவருடைய புகழை பாடியவர் ராமானுஜன். அந்த பரசுராமனை போற்றும் புனிதன் ராமானுஜன். அவன் புவனமெங்கும் பரவிய புகழ் படைத்தவன். அந்த ராமானுஜனை அடைந்த பின் மற்றொன்றை என்னுடைய வாக்கு பேசாது என்னுடைய மனம் நினைக்காது. மற்றொரு பேரு மதியாது அரங்கன் மலரடிக்கு ஆளுற்றவரே தனக்குற்றவராய் கொள்ளும் உத்தமனை நற்றவர் போற்றும் ராமானுசனை இந்நானிலத்தே பெற்றனன் பெற்றபின் மற்றறியேன் ஒரு பேதமையே. ராமானுஜர் தன்னுடன் கூட யாரை வைத்துக் கொள்வார் என்றார். அரங்கன் மலரடிக்கு ஆளுற்றவர் என்பதாக ரங்கநாதன் திருவடிகளிலே ஈடுபட்டு கைங்கரியம் செய்யக்கூடியவர்கள் யாரோ அவரைத்தான் ராமானுஜன் தன்னை சுற்றி வைத்துக் கொள்வார். அவரை தனக்கு உற்றவராக கொள்வார். அவரை தன்னுடைய பந்தாக கொள்வார். நான் என்ன செய்வேன் என்றால் அந்த ராமானுஜனை இந்த நிலத்தை பெற்றேன் பெற்றபின் மற்றறியேன். அதை தவிர எனக்கு வேற எந்த ஒரு பேதமையும் கிடையாது எந்த அறியாமையும் கிடையாது. இந்த ராமானுஜருக்கு வேண்டியவர்கள் எனக்கு வேண்டியவர்கள். பேதையர் வேத பொருள் இதென்று பிரமம் நன்றென்று ஓதி மற்றெல்லா உயிரமென்று உயிர்கள் மெய் விட்டு ஆதிப்பரனோடு ஒன்றாம் என்று சொல்லும் அவ்வல்லலெல்லாம் வாதில் வென்றான் எம்மி ராமானுசன் மெய்மதி கடலே. சில பேதையர்கள் எல்லாம் வேத பொருள் சொல்கிறேன் என்று ஆரம்பித்தார்கள். பிரம்மம் ஒன்றுதான் சத்தியம் என்றார்கள். ஜீவர்களும் பிரம்மமும் ஒன்றுதான் என்றார்கள். ஜீவர்கள் உடலை விட்டால் பிரம்மத்தோடு கலந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். இப்படியெல்லாம் இந்த ஆர்ப்பாட்டங்கள் எல்லாவற்றையும் வாதில் வென்றவன் எம்மி ராமானுசன் மெய்மதி கடலே. உண்மையான ஞானம் உடையவன். கடலளவாய திசை எட்டினுள்ளும் கலியிருளே மிடைதரு காலத்து ராமானுசன் மிக்க நான்மறையின் சுடருளியால் அவ்விருளை துறந்திலனேல் உயிரை உடையவன் நாராயணன் என்று அறிவாரில்லை உற்றுணர்ந்தே. ராமானுஜர் அன்னைக்கு அவதாரம் பண்ணி உலகத்திலே எல்லாருக்குமே எம்பெருமான் தான் சுவாமி என்பதை நாராயணன் தான் சுவாமி என்பதை உணர்த்தவில்லையான அஞ்ஞான இருளே படர்ந்திருக்கும். இந்த உலகம் முழுக்க கலியின் கொடுமையாலே அதர்மங்கள் தான் நிறைந்திருக்கும். ராமானுஜருடைய அவதார பெருமையை நாம் இப்படி நினைத்து பார்க்க வேண்டும். அவர் அவதாரம் பண்ணினால் என்னங்கிறது இருக்கட்டும், அவர் அவதாரம் பண்ணாவிட்டால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு பார்த்தா அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லும்படியா நானும் பரமேஸ்வரனும் ஒண்ணு என்பதாக சொல்லிக்கொண்டு அந்த வாதமே லோகத்தில் இருக்கிறபடினாலே அதுவே நிலை பெற்று இருக்கும். ஆனால் ராமானுஜன் தாசபாவத்தை காண்பித்தார். இந்த விஷயத்தையும் சுவாமி தேசியம் சாதிக்கிறார் எத்திராதி சக்தியில. எதி நாவாதரிஷ்யா அப்படின்னு அகங்காரத்வாந்தம் விஜகதி கதங்காரமனகாக குதர்க்க வியாலோகம் குமதிமதி பாதாள குஹரம் அப்படிங்கிற ராமானுஜர் வராட்டம் அகங்காரம் தான் இருக்கும். இங்க மொத்தம் அகம் பிரம்மாஸ்மி நான் தான் பிரம்மம் நான் தான் பிரம்மன் அவன் சொல்ல ஆரம்பிச்சுட்டான். இதுதான் எல்லாருமே பாஸ்கரர் ஆகட்டும் யாதவர் ஆகட்டும் சங்கரர் ஆகட்டும் எல்லாரும் இதுதான் சொல்லிட்டு இருந்தா. பகவத் ராமானுஜர் தான் வந்து நாம் வந்து பகவானுடைய தாசர்கள் பகவானாலே படைக்கப்படுபவர்கள் பகவானாலே ரட்சிக்கப்படுபவர்கள் அப்படிங்கிற ஒரு வேத பொருளை நமக்கு எடுத்துரைத்தவர் ராமானுஜர் தான். அதனாலதான் அந்த அஜ்ஞான இருள்ங்கிறது போச்சு. இல்லாட்டா அஜ்ஞான இருளே மாட்டின் இருப்போம். உயர்ந்த விஞ்ஞானியர் யோகம் தரும் திருவாய்மொழியின் மனம் தரும் இன்னிசை மண்ணுமிடந்தொரும் மாமலரால் புணர்ந்த பொன்மார்பன் பொருந்தும் பதிதொரும் புக்கு நிற்கும் குணந்திகள் கொண்டல் ராமானுசன் எங்குல கொழுந்தே. ராமானுஜர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி. ராமானுஜர் எங்கே இருக்கிறார் அப்படின்னா நல்ல மெய் ஞானியர்கள் பகவத் பக்தர்கள் எந்த இடத்திலே கூடி இருக்கிறார்களோ அங்கே ராமானுஜர் இருக்கிறார். திருவாய்மொழியின் மனம் தரும் இன்னிசை எந்த இடத்திலே இருக்கிறதோ அந்த இடத்திலே ராமானுஜர் இருக்கிறார். பிராட்டியும் பெருமானும் சேர்ந்து இருக்கக்கூடிய திவ்ய தேசம் எங்கெங்கே இருக்கிறதோ அந்த திவ்ய தேசத்திலெல்லாம் ராமானுஜன் இருக்கிறார். அந்த ராமானுஜன் கார் மேகம் போன்ற ராமானுஜன் என் குழுந்தாக இருக்கக்கூடியவன்.
கொழுந்து விட்டோடி படரும் வெங்கோல் வினையால் நிறையத்தழிந்து இட்டேனை வந்து ஆட்கொண்ட விண்ணும் அருமுனிவர் தொழுந்தவத்தோன் எம்மிராமானுசன் தொல்புகழ் சுடர்மிக்கெழுந்தது அத்தால் நல் அதிசயம் கண்டது இரு நிறமே. இந்த பூமியிலேயே மிகப்பெரிய அதிசயம் என்ன என்று கேட்டால், ரொம்ப ரொம்ப பெரிய அதிசயம் என்ன என்று கேட்டால், என்னை கூட ராமானுஜன் வந்து ஆட்கொண்டான் என்பதுதான் பெரிய அதிசயம். கொடிந்து விட்டு ஓடி படரும் வெண்கோல் வினால், மிகப்பெரிய பாபங்கள் எல்லாம் செய்து பெரும் பாபத்தினாலேயே சம்சாரத்திலேயே நரகத்திலேயே நான் அழிந்து இருந்தேன். ஆனால் அருமுனிவர் தொழுந்தவத்தோன் ராமானுசன் என்னை ஆட்கொண்டு அவனுடைய புகழ் அதிகமாக, அப்பொழுது பூமியிலே எல்லாரும் ஒரு அதிசயத்தை பார்த்தார்கள். அமுதனார் கூட திருந்து விட்டாரே என்று எல்லாரும் மிக்க அதிசயுடன் பார்த்த விஷயம் அது ராமானுஜருடைய கருணையைத்தான். இருந்தேன் இருவினை பாசம் கழற்றி இன்று யான் இறையும் வருந்தேன் இனியம்மி ராமானுசன் மண்ணு மாமலர்த்தாள் பொருந்தா நிறையுடை புன்மையினோர்க்கு ஒன்றும் நன்மை செய்யா பெருந்தேவரை பரவும் பெரியோர் தம் கடல் பிடித்தே. ராமானுஜருடைய திருவடி தாமரைகளிலே ஆசை வைத்து அவனை பாடக்கூடிய பெரியோர்கள், அந்த பெரியோர்களின் திருவடிகளை பிடித்து நான் என்னுடைய பாபங்களை எல்லாம் போக்கிக் கொண்டேன், குறிப்பாக கூரத்தாழ்வான் திருவடிகளை பிடித்து என் பாபங்கள் எல்லாம் போக்கிக் கொண்டேன், இனி நான் சிறிதும் வருந்த மாட்டேன். ஆனால் அந்த ராமானுஜனுடைய திருவடிகளிலே சிறிதும் கூட ஆசை இல்லாத பற்றில்லாத அன்பர்கள், அந்த அன்பர்களை பெருமாள் கூட மதிக்க மாட்டான். இப்போ பெருந்தேவர் என்று சொல்லக்கூடிய தேவப்பெருமான் கூட அவர்களுக்கு ஒரு நன்மையும் செய்ய மாட்டான் ராமானுஜனுடைய திருவடிகளை பற்றாமல் இருந்தார். பிடியை தொடரும் களிரன்ன யானுன் பிறங்கிய சீர் அடியை தொடரும் படி நல்க வேண்டும் அருசமய செடியை தொடரும் மருள் செறிந்தோரு சிதைத்தோட வந்து இப்படியை தொழைந்தோட வந்து இப்படியை தொடரும் ராமானுசா மிக்க பண்டிதனே. ராமானுசா மிக்க பண்டிதனே, நீ ஆறு சமயங்கள் ஆகிற முள் செடிகளை சிதைத்து விட்டாள். அஜ்ஞானம் உடையவர்களாக அவர்கள் இருந்தபோது அந்த அஜ்ஞானம் உடையவர்கள் சிதைந்து ஓடும்படியாக நீ இங்கே அவதாரம் செய்தாய். நான் என்ன செய்ய வேண்டும், எனக்கு ஆறு சமயமும் தெரியாது, ஆறு சமயத்தை சிதைக்கவும் தெரியாது, எனக்கு வேண்டியது நான் திருவடியை பற்ற வேண்டும். பெண் யானையை பிடித்து கொண்டே பின்னாடியே போகும் ஆண் யானை போல உன் திருவடியை பின்பற்றி கொண்டே நான் வர வேண்டும், அதற்கு நீ அருள் செய்ய வேண்டும். பண்தரு மாசன் மாறன் பண்தரு மாறன் பசுந்தமிழ் ஆனந்தம் பாய் மதமாய் விண்டிட எங்கள் ராமானுசமுனி வேடம் மெய்மை கொண்ட நல் வேத கொழுந்தண்டவேந்தி குவலயத்தே மண்டி வந்தே என்றது வாதியருகாள் உங்கள் வாழ்வற்றதே. வாதம் செய்யக்கூடிய வாதியர்களே ஒரு எச்சரிக்கை, இதோ ராமானுசன் என்றும் யானையானது வந்து கொண்டிருக்கிறது. யானையினுடைய கன்னத்திலே இருந்து மதஜலம் பெருகுவது போல ராமானுஜரிடமிருந்து ஆழ்வாரின் திருவாழ்வழி ஆனந்தம் என்பது மதமாக பெருகிக் கொண்டிருக்கிறது. யானையானது தந்தத்தை கூர்மையான தந்தத்தை வித்து கொண்டு வருகிறா போலே மெய்யே பொருந்திய வேதம் என்கிற தந்தத்தை ஏந்தி கொண்டு ராமானுசர் என்னும் வேழமானது என்னும் யானையானது வேகமாக வந்து கொண்டிருக்கிறது. அதனால் உங்கள் வாழ்வு அற்றதே, எச்சரிக்கை என்பதாக அந்த வாதம் செய்பவர்களுக்கு ஒரு எச்சரிக்கை விடுகிறார். ராமானுஜர் வந்தவுடனே அவர்கள் பயந்து விடுகிறார்களாம். ஆரணநூல் வடிச்செவ்வை அழித்துரும் வைதுகர்க்கு ஓர் வாரணமாய் அவர் வாத கதலிகள் மாய்த்தவிரான் அப்படிங்கிறார். இந்த பாசுரத்தை வச்சுண்டு ராமானுஜர் யானையாக வந்தாராம், அவர்களுடைய வாதங்கள் எல்லாம் கதலியாக வாழையாக இருக்கான். வாழை மரத்துக்குள்ள மதம் பிடிச்ச யானை பிறந்தா வாழை மர காட்டுக்குள்ள போனா ஒரு நொடியில மொத்தத்தையும் பிரிங்கி எடுத்து துவம்சம் பண்ணிடும், அந்த மாதிரி பண்ணி விட்டாராம். வாழ்வற்றது தொல்லைவாதியர்க்கு என்றும் மறையவரதம் தாழ்வற்றது தவம் தாரணி பெற்றது தத்துவ நூல் கூழற்றது குற்றமெல்லாம் பதித்த குணத்தினர்க்கு அந்நாழற்றது நம்மி ராமானுசன் தந்த ஞானத்திலே. ராமானுஜன் அற்புதமான ஞானத்தை கொடுத்தான் லோகத்திலே. அந்த ஞானத்தாலே என்ன ஆயிற்று என்றால்,
ரொம்ப நாளாக வாதம் பண்ணி கொண்டிருந்தவர்களுக்கு வாழ்வு அற்றது, அவர்களுக்கு இனிமே வாதம் பண்ண முடியாது. வேதியர்களுக்கு வாழ்வு பிறந்தது, அவர்களுடைய தாழ்வு அற்றது, பூமியே தவம் பெற்றது. தத்துவ நூல்களான வேத வேதாந்தங்கள் எல்லாம் கூழற்றது. குற்றம் பதித்த சம்சாரிகளின் தோஷங்கள் எல்லாமும் தொலைந்து போயின. ஆக நல்லவர்கள் பிழைத்து போயினர், வேதங்கள் பிழைத்து போனது, வாதியர்கள் தொலைந்து போனார்கள், பிற மதங்கள் தொலைந்து போயின. ஞானம் கனிந்த நலம் கொண்டு நாள்தோறும் நெய்பவர்க்கு வானம் கொடுப்பது மாதவன், வல்வினையேன் மனத்தில் ஈனம் கடிந்த ராமானுகன், தன்னை எய்தினர்க்கு அத்தானம் கொடுப்பது தன் தகவு என்னும் சரண் கொடுத்தே. எம்பெருமான் வானம் கொடுக்கிறான், மோட்சத்தை கொடுக்கிறான். யாருக்கு கொடுக்கிறான் என்றால், யார் அந்த உபாயத்தை செய்கிறார்களோ அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கிறான். யோகம் செய்பவர்களுக்கு ஞானம் கனிந்த நலம் கொண்டு, ஞானமும் பக்தி யோகமும் செய்யக்கூடிய ஞானிகளுக்கு பகவான் மோட்சத்தை கொடுக்கிறான். ஆனால் எங்கள் ராமானுஜன் அதே மோட்சத்தை தானமாக கொடுக்கிறான். யார் கேட்கிறாரோ அவர்களுக்கெல்லாம் தானமாக தன்னை எய்தினருக்கு அத்தானம் கொடுப்பது தன் தகவு என்னும் தன்னுடைய தயை அப்படிங்கிற ஒரு உபாயத்தை காட்டி அந்த மோட்சத்தையே அவர்களுக்கே தானமாக கொடுக்கிறான். எம்பெருமான் மோட்சம் கொடுப்பது கூலியாக கொடுக்கிறான் வேலை செய்பவர்களுக்கு, ராமானுஜன் மோட்சம் கொடுப்பது தானமாக கொடுக்கிறான் என்பதாக அர்த்தம். சரணமடைந்த தருமனுக்கா பண்டு நூற்று வரை மரணமடை வித்த மாயவன், தன்னை வணங்க வைத்த கரணம் இவை உமக்கன்று என்று ராமானுஜன், உயிர்கட்கு அரணங்கு அமைத்திடனேல் அரணார் மற்றவு ஆர் உயிர்க்கே. ராமானுஜன் நமக்காக ஒரு அரண் அமைத்து வைத்தான், ஒரு பாதுகாப்பு. அது இல்லாட்டா இந்த சம்சாரத்திலே நாம் பாதுகாப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டு இருப்போம், வேறு பாதுகாப்பாளர் கிடையாது. என்ன பாதுகாப்பு என்றால், நமக்கு இருக்கக்கூடிய சரீரம், நமக்கு இருக்கக்கூடிய இந்திரியங்கள், இவை எல்லாமே எம்பெருமானுக்கு அர்ப்பணிக்க ஏற்றவை. ஒன்று தருமனுக்காக பண்டு நூற்று வரை மரணம் அடைவித்த மாயவன், பஞ்ச பாண்டவர்களுக்காக நூற்று வரை கொன்ற மாயவன், அந்த மாயவன் தன்னை வணங்க வைத்த கரணம் இவை, இந்த இந்திரியங்கள், இந்த சரீரம், இந்த மனசு, இந்த ஞானம், இது எல்லாமே எம்பெருமானுக்காக, இவை உமக்கு அன்று அப்படின்னு ராமானுஜன் காப்பாற்றி நமக்கு ஒரு அரண் அமைத்தான். அதாலே நாம் பிழைத்திருக்கிறோம். இல்லாவிட்டால் இந்த சம்சாரத்திலே நம்மை பாதுகாப்பாளர் யார்? ஆரணக்கு நிகர் சொல்லில் மாயன்றைவர் தெய்வத்தேரனில் செப்பிய கீதையின் செம்மை பொருள் தெரிய பாரினில் சொன்ன ராமானுசனை பணியும் நல்லோர் சீரினில் சென்று பணிந்தது என் ஆவியும் சிந்தையுமே. முன்னொரு சமயம் பாண்டவர் தேரில் உரைத்த பகவத்கீதை, அந்த பகவத்கீதைக்கு பாஷ்யமாக அழி செய்தவன் ராமானுசன். அந்த ராமானுசனை பணியும் நல்லோரது குணங்களை அடைந்து நான் சேவித்து இருப்பேன், உண்மை சொன்னால் எனக்கு சமம் யாரும் கிடையாது. சிந்தையினோடு கரணங்கள் யாவும் சிதைந்து முன்னாள் அந்த முற்றாழ்ந்தது கண்டு அவை எந்தனக்கு அன்றருளால் தந்த வரங்கனும் தன் சரண் தந்திலன் தானது தந்து எந்தை ராமானுசன் வந்தெடுத்தனன் இன்றென்னையே. முன்னொரு சமய பிரளய காலத்திலே ஒண்ணுமே இல்லாமல் இருந்தது. அப்போ பிரளயத்திலிருந்து சிருஷ்டியை பண்ணான் பகவான், எனக்கு இந்த உடலை கொடுத்தார், இந்த கை கால்களை எல்லாம் கொடுத்தார், இந்த இந்திரியங்களை எல்லாம் கொடுத்தார், இந்த ஞானத்தை எல்லாம் கொடுத்தான், அதை வைத்து நான் சம்சாரத்திலே இருந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இத்தனையும் கொடுத்த எம்பெருமான் ஒன்றை கொடுக்க மறந்துவிட்டான், அது பகவத் பக்தி என்பது. தன்னுடைய திருவடிகளை ஆசிரியிக்க வேணும் என்கிற விஷயத்தை எனக்கு சொல்லாமல் விட்டுவிட்டான். கையை கொடுத்தான், காலை கொடுத்தான், ஞானத்தை கொடுத்தான், சக்தியை கொடுத்தான், எதையோ கொடுத்தானே, தன் திருவடியை கொடுக்கவில்லை. ஆனால் ராமானுசன் வந்து எம்பெருமானுடைய திருவடிகளை காட்டி கொடுத்து எந்தை ராமானுசன் என்னை வந்து எடுத்தன் இன்று என்றைய என்னையும் பார்த்து என் இயல்பையும் பார்த்து எண்ணில் பல்குணத்த உன்னையும் பார்க்கிறில் அருள் செய்வதே நலம் அன்று என் பால் பின்னையும் பார்க்கில் நலமுள்ளதே உன் பெருங்கருணை தன்னையன் பார்ப்பர் ராமானுசா உன்னை சார்ந்தவரே. ராமானுசா என்னை பார், என் இயல்பை பார். என்னை பார்த்தால் மகா பாபி, என் சுபாவத்தை பார்த்தால் எத்தனை சொன்னாலும் திருந்தாது சுபாவம், இப்படி நான் இருக்கிறேன். உன்னை பார், உன்னை பார்த்தால் மகா தயார்திரன், கருணை உடையவன்.
அப்ப என்னையும் பார்த்து உன்னையும் பார்த்தால் நீ எனக்கு அருள் செய்ய வேணும் என்பதை நிற்கும். இதை தவிர வேற என்ன பார்க்க வேண்டியது என்ன இருக்கு? நீ அருள் செய்வதற்காக என்கிட்ட எதையுமே பார்க்க வேண்டாம், உங்ககிட்டயும் எதையும் பார்க்க வேண்டாம், ஏன்னா உனக்கு அருள். எனக்கு என்னன்னு கேட்டா நீச்சத்துவம். ஆகையால் நீ எனக்கு அருள் செய்யவிட்டால், நீ இன்னுமேலும் எனக்கு அருள் செய்வதற்கு யோசித்தால் உன் பெருங்கருணை தன்னை என் பாப்ப உன் பெருங்கருணையை பற்றி மற்றவர்கள் எல்லாம் என்ன நினைப்பார்கள் அதை யோசித்துப்பார். உன் கருணைக்கு என்னைத் தவிர வேறு இடம் கிடையாது. சார்ந்ததன் சிந்தை உன் தாளினை கீழ் என்பதாக இதுவரை 70 பாசுரங்களாக எடுத்து இனி தொடர்ந்து இருக்கக்கூடிய பாசுரங்களை நாம் நாளைக்கு பார்க்கலாம். பகவத் ராமானுஜருடைய அவதார ரகசியமும் குறிப்பாக அந்த அவதாரத்தால் தான் பெற்ற பேறுகளையுமாக அமுதனார் இங்கே அருளி செய்ததை நாம் பார்த்தோம். இனி அடுத்தது முக்கியமாக பேச வேண்டிய விஷயம் பகவத் ராமானுஜருடைய தாசர்களுக்கு தாசர்களாக தான் இருந்த இது பகவத் ராமானுஜருடைய அனுபவம் தனக்கு எப்படி கிடைத்தது, திவ்ய தேச அனுபவங்கள் முதலானவை எல்லாவற்றையும் நாம் பார்க்க போகிறோம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.